அது விரும்புற வெண்ட பக்கம் நான் எடுத்தா ஓகே, எனக்கு பெருசா தேவைப்படல, நான் எந்த எம்பியை சந்திக்க போறேன். ஒரு வாரம் ஒரு வாரம் பிரான்ஸுக்கு போயிட்டு அது ஒரு வாரம் திங்கள் வண்டி ஓடி வந்துடுவோம். அப்புறம் இங்க கோயில் குளம் தேர்கள் இருக்கு, ஏற்கனவே போய் வந்தாச்சு, அடையா அங்க இந்தியா போயாச்சு, ஜிவிசு போயாச்சு, இன்டென்ட் இருக்குது. அது அக்டோபர் நவம்பர்ல பார்ப்போம். சரி, அதான் நீங்க போக இடமில்ல என்றா குன்று குளத்துல குந்தி இருந்துட்டு வாங்க. நேவிசு பிடிச்சாரே நன்றி போகாமல் இருந்தால் இல்ல அது நல்ல பார்ப்போம். உண்மையிலே இப்படி நால்வர் சேர்ந்து கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது கூட உண்மை சந்தோஷம் தானே. இருந்தால் பலர் அது இல்லாம தனி ஒரு அறைக்குள்ள இருந்தோண்டு மனம் குமரி குண்டி போய் நிலைமை கூட பலர் குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள். அவர்கள் அவரவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நமதான வாழ்க்கை இல்ல உண்மைதானே மாணவர்கள்தான் பேசுக்கல இருக்குது. சரி, ஆரம்பமானது கவிஞன் நேரம் கவிதை நேரம் தொகுப்போடு முதல் பகுதி இரா விஜயகுரியர்கள் பின்பு நகுல் ஆசவன் அவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் 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 இனிய காலை உற்சாக வணக்கம் பாணி மற்றும் அனைவருக்குமாக. அழகான இந்த கவிதை பொழுது பொது தலைப்போடு இன்று இணைய இருக்கிறது. மிகச்சிறப்பாக இணைய இருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி செவிம் அடித்து காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களோடும் வரவேற்புகளோடும் இன்றைய பொழுதில் தத்தம் எண்ண கருக்களை இங்கு பதித்து இணைய செவிமடுக்க காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் அதே வழியில் செவிமடுத்துக் கொண்டிருந்தபடி ஒருவேளை இப்படி சொல்லலாமோ என்று எண்ணி இருந்தால் அவர்களையும் நான்கு வரிகளை இணைத்து அதே வேளையில் கிரகித்தவர்களையும் இல்ல சந்தித்த சுவைத்தவர்களை மீண்டுமாக இணைக்க உங்கள் பலரையும் அழைத்தபடி பகுதி இரண்டோடு இணைய காத்திருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி நாம் இன்றைய கவிதை நேரத்துக்குள் இணைந்து கொள்கின்றோம். நன்றி. அப்புறம் இருக்கிறாரா அருமுறை பார்க்கின்றேன். இப்பதான் குரலை முடிச்சு வந்தவர் போல வாணி நான் ஒரு தவறு செய்து விடுவார். நான் மீண்டுமாக ஒரு முறை இணைந்து என்ன நடந்தா நான் எப்பவும் போன்லதான் இணைந்து கொள்றது இல்லாத எனக்கு இப்படி பார்ப்போம். போன்ல இணைஞ்சு கொண்டு என்னுடைய ஐபேட்ல கவிதைகளை பார்த்து கொள்வேன். இன்னைக்கு ஏதோ ஒரு மறதியில ஐபேட்ல இணைஞ்சு கொண்டு போன கரையில வச்சுக்கோன்னு இருக்கு. நான் போன்ல பாத்துக்குவேன் கவிதையை பார்க்க முடியுமா பார்த்து கொள்றேன். பார்க்கலாமா? வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் அகுலா சிவநாதன். விரல் நுனியில் அறிவியல், அறிவியலின் உச்சம் அகத்தினிலே ஆளுமையின் பேராற்றல் உளமதிலே. விரல் நுனியில் விளங்கும் தொழில்நுட்பம் வீசிடும் பந்திலும் ஓர் வேகம். விரல் நுனியில் விளங்கும் தொழில்நுட்பம் வீசிடும் பந்திலும் ஓர் வேகம். உள்ளங்கைக்குள் கணனி வலை உணர்விலே வேக சிந்தனை நுட்பம். பள்ளம் தெரியா பாதையோட்டம் பாதினிலே தொழில்நுட்ப திறனோட்டம். உள்ளங்கைக்குள் கணனி வலை உணர்விலே வேக சிந்தன நுட்பம். பள்ளம் தெரியா பாதையோட்டம் பாதிலே தொழில்நுட்ப திறனோட்டம். பிறந்த குழந்தையும் கணனி வலைக்குள் பிறப்பெடுக்கும் படர்ப்பும் விரல் நுனியில். கறந்த வாலும் புட்டியில் மின் இணைப்பில் காலமும் கடுகதியாய் கைவேசிக்குள். கறந்த வாலும் புட்டியில் மின் இணைப்பும் காலமும் கடுகதியாய் கைவேசிக்குள். அறிவியலின் உச்சம் அகத்தினிலே ஆளுமையின் பேராற்றல் உளம் அதிலே. நன்றி, வணக்கம். மன்னிப்போடு மன்னிப்போடு எழுத்துக்கள் அனைத்தும் பதியப்பட்டிருக்கிறதா வாணி? தெரியல, ஒரு பாக்குறேன் பாருங்க. தெரியாம இருக்கா பாருங்க பாக்குறேன். அழகா இணைஞ்சிருக்கிறேன் அது அப்போதான் புரிஞ்சது இல்ல நான் செய்யறது புள்ளியன்னு. சரி 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 ஒரு நிமிடம்
நீங்க எல்லாம் நேரம் இருந்து சதைப்பீங்க, நானும் ஏதோ சலியை இப்படி தூக்கி பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கே தெரியுமா அப்படியா இருக்கிறேன்னா, எனக்கு அதை சரி செய்ய தெரியல. இன்னைக்கு எனக்கு ஐபேட்ல இருந்து பாக்கிறதுக்கே எனக்கு சரியா இருந்தது, சரியா இருந்தது, மீண்டும் சரியா இருக்கு. இப்போது ஒழுங்கா இருக்கிறதா? இப்ப சரியா இருக்கிறீர்கள், இப்ப சரியா இருக்கு. இப்போது இப்போது நான் என்னுடைய மகனாருடைய அறையை மெல்ல பிடித்துக் கொண்டேன். அம்மா வந்திருக்கிறா, அவர்கள் வெளியில் எல்லோரும் இருக்கிறார்கள், அதனால நான் மெல்ல அறைக்குள் பூந்து கொண்டேன். சரி சரி, அம்மாவுக்கு வணக்கம் சொல்லுங்க, கேட்டதா சொல்லுங்க அம்மாவை. நன்றி நன்றி நன்றி. எனவே இங்கு நகுலா சிவநாதன் அவர்கள் எப்படி விரல் நுனியில் அறிவியல் எப்படி மனதோடு பேசுகிறது என்பதனை இப்படி வந்திருக்கிறார், எப்படி வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது, எப்படி நினைவில் தந்திருக்கிறது. இந்த அறிவியல் உச்சம் என்பது அகத்தினில் நிறையும் போது அது ஆளுமையின் பேராற்றலை உள்ளத்திற்குள் கொடுக்கிறது. நிச்சயமாகவே அறிவியல் என்பது நம்மை இன்னொரு இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்கிறது. விரல் நுனியில் விளங்கும் தொழில்நுட்பம் எதையும் எப்போதும் கண்டுகொள்ளக்கூடியதான இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. வீசிடம் பந்திலும் ஒரு வேகம், அதே வழி வீசிடம் பந்தில் ஒரு வேகம் என்பது எந்த புள்ளியை நோக்கி வீசி அறிகிறோம், அறிவியல் தேடலை கொடுக்கிறோமோ அந்த தேடலை நமது கையகப்படுத்துகின்றது. உள்ளம் கைகளுக்குள் கணனி வலை நம்மை இந்த அனைத்தையும் கைகளுக்குள் கொண்டு வருகிறது. உணர்விலே வேக சிந்தனை நுட்பம். முன்பு புத்தகங்களை தட்டுவோம், ஒரு இடத்துக்கு செல்வதனால கூட எனக்கு நல்ல ஞாபகம், நாம் இங்கிருந்து ஜெர்மன் செல்வதனால ஒரு பெரிய பேப்பரை திறந்து வச்சு போட்டு அதில் இருந்து தேடிக்கொள்ளதாம். இதுல இருந்து இது இதுல இருந்து இதை தேடிக்கொண்டே சொன்ன காலம் எல்லாம் இருந்ததாம். இப்போது ஒரு சின்ன நம்பிக்கைதான் எங்களுக்கு அத்தனையும் காட்டி கொடுக்கிறது. முதல் புத்தகத்தை புத்தகத்தோட போய் அட்லஸ் புத்தகம் இருந்ததுதானே, என்ன அட்லஸா அது, இந்த காடு கரம்பெல்லாம் போகும் கார், அதுவும் லைட் வர இருக்காது சில நேரம். அந்த புத்தகத்தை தேடி அதெல்லாம் பார்த்து இவ்வளவு கஷ்டம். அதுக்கப்புறம் மேப் எழுதணும், அதுல வர பெரிய சண்டை, அதுல வர சண்டை. அப்புறம் நவிகேட்டர் வரும், ஆரம்பத்துல அந்த போட்டுகளை பார்த்தானே போனோம், ரோட்ல அந்த இதை போட்டு பார்த்து போனோம். பிறகு இப்படி 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 வந்து இப்ப வீரல் தட்டினாலே அங்க கார்ல போடுவார்கள் போய் சேர்றது இடத்துக்கு. உள்ளம் கைகளுக்குள் கடனி வேலை, அதே வேளையில வானிலை பக்கம் கூட எங்களுடைய பார்ப்பது பக்கம் இங்கே இருந்து அத்தனையுமாக பிரிண்ட்ல அனுப்ப 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 அங்க வாசிக்கிறதும் அதற்கான பக்கங்களை செய்வதும் கூட சுவாரஸ்யமான பக்கங்கள். இப்போது நேரடியாகவே இணைந்து கொள்வதும் எல்லாமே எல்லாமே இலகுவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் பக்கங்கள். உணர்விலே வேக சிந்தனை நுட்பம், தெரியாத பாதை ஓட்டமாம். பள்ளமே தெரியாத பாதை ஓட்டம் என்பது சீராக்கப்பட்டிருக்கிறது, அனைத்துமே சீராக்கப்பட்டிருக்கிறது. பாரிலே தொழில்நுட்ப திறனோட்டம், இந்த திறனோட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையை எப்படி இன்னமும் என்னுடைய குரலை இந்த மெல்ல கஷ்டம் கொடுக்கிறது. எனவே இந்த தொழில்நுட்ப திறனோட்டம் பிறந்த குழந்தையையும் கடந்து வருகிறது. சிறுவர்கள் கூட நான் நினைக்கிறேன் எங்கட கைகள் கூட அந்த அவற்றை கையாள்வதில் கொஞ்சம் கஷ்டப்படும், அல்லது மெல்ல இரண்டு விரல்கள். நான் பார்த்தேன் என்னுடைய சிறியவள் 3 வயதுதான், இலகுவாக அந்த விரலால் தட்டி செய்வதும் அல்வது மணி. இப்ப அவருக்கு சொல்லி பஞ்சவள் எல்லாம் படங்களை மாத்திரம் பார்க்கலாம், அங்கால போக கூடாதுன்னு சொன்னா அங்காலையும் இங்காலையும் கண்ணை மெல்ல வெட்டி இது தட்டி கொண்டு போறதை பார்க்க விடும். தெரியும் தான் செய்யற கள்ள வேலையு தெரியும், அப்படி போகிறது. புறப்படுக்கும் படைப்பும் விரல் நுனியில், அனைத்து படைப்புகளும் இந்த விரல் நுனிக்குள்ளேயே படம் எடுக்க கரந்தபாலும் புட்டியில் மின் இணைப்பும். கரந்தபாலும் புட்டியில் மின் இணைப்பும் காலமும் அனைத்துமே கடுகதியாக இந்த கைபேசி தொழில்நுட்பம், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அத்தனைக்கும் உள்ளாக வயப்பட்டு இருக்கிறது. அதற்குள் இந்த அறிவியல் உச்சமாக எப்படி கையாளப்பட்டிருக்கிறது என்பதை மிக அழகாக நம்மோடு எடுத்தாண்டிருந்தார் நகுலா சிவநாதன் அவர்கள். என்று பல்வேறுபட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதற்குள்ளும் இந்த தொழில்நுட்பம் தான் உங்களையும் என்னையும் கூட இணைத்து இந்த உலகோடு பேச வைத்திருக்கிறது என்பதுதான் மிகையான ஆச்சரியமூட்டும் விஷயம். எனவே மிக அழகாக அதை தந்திருந்தார் நகுலா சிவநாதன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. சந்திராணி சம்பந்தர் அவர்கள் வணக்கம் வாங்க.
வணக்கம் வியாழன் கவிதை, வாணிமோகன், அதிபர் நடா மோகன் மற்றும் இனிதாக அழகாக கவி வரிதனை மேலும் மெருகூட்டும் ராபிஜரோடி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும். ஆக்கம் 324. ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. விரல் நுனியில், விரல் நுனியில் வீக்கம், சுர்ரந்து ஏறுது தாக்கம், பேரிலே அர்ச்சுனன் ஆக்கம், தேரோடும் வீதியிலே கூறாயுத தீர்த்தமுடன் நீராடும் போர்க்கோலம், தப்பு தப்பா சேர்த்த நோட்டு துப்பு துளக்குது வேட்டு, உண்மை தூக்கப்படாத பாடு பொய்யிலே பிறழுது, வைத்தியத்தில் பைத்தியமான கோட்டும் சூட்டும், நாட்டிலே என்னதான் நடக்குது, வீட்டுக்குள்ளே எதிரி கூட்டுக்குள்ளே ஒரு மாதிரி, ஆட்டம் தொடங்கியது பணப்பிசாசு மருத்துவரில் ஏறி அமர, தரங்கட்ட வியாதி உரமூட்டும் அரசியல்வாதி வீரமூட்டும் பட்டி தொட்டி, காரமாகுது சுட்டி காட்டி விரல் நுனியில். நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. இங்கு அவருடைய எழுத்து பதியப்படவில்லை என நினைக்கிறேன் ராணி சம்பந்தர் அவர்களுடையது. மீண்டுமாக பார்த்தேன், காண முடியவில்லை. அந்த தலை வெட்டுது உங்களை இதாத்தான் இருக்கிறேன் கொஞ்சம் கூட. வணக்கம் பாணி, வணக்கம் கௌரி. அந்த அதிபர் அவர்கள் திரும்பி இணைப்பில் இணைச்ச அந்த பேஸ்புக் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறது ராணி சம்பந்தரின் ஆக்கம். நான் நினைக்கிறேன் அது என்னுடைய வாட்ஸ்அப் வந்து போன்ல இருக்குது, அது போன்ல நான் பார்க்கல. அதுக்கா சரியா உள்வாங்க, இங்க அல்பம் இருக்கிறார், இலங்கை பக்கம். சரியா இலங்கை பக்கம் போயிருக்கிறார். பேசுவோம் ராணி சம்பந்தரோ இல்ல 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 இல்ல, அவர் அங்க போகல, கவிதை கவிதை போயிருக்கு. அவர் அங்க போனார், அவர் இங்க அவர் இந்த பக்கமே இல்ல, எங்களுக்கு தெரியல அங்க இருக்கிறார். ரெண்டு கிரகித்த நான்கு வரிகளை மட்டும் இணைத்துக் கொள்கிறேன். இதே வரிகளைத்தான் நாங்க இணைத்திருக்கிறாரா? எனக்கு எனக்கு விரல் நுனியில் என்பதாக நான் பார்த்திருந்தேன், அது வேறு பக்கமாக இருந்ததா அல்லது விரல் நுனியில் என்பதாக நான் பார்த்திருந்தேன். அந்த அதன் பின்னராக வந்த வரி விரல் நுனியில் மருத்துவம் என்பதாக இப்ப தொடர்ந்தது போல இருந்தது. எனவே இங்கு சுர்ரண்டு ஏறுது தாக்கம், ஒருவேளை இதை நான் இந்த இணைப்பில் என்னுடைய பாரமணி ஒரு செகண்ட் வரும் சாதாரணமாக பதிந்து கொள்வார். ராணி சம்பந்தர் விரல் இல்லை, தன்னுடைய 324 பக்கத்தோடு நம்மோடு இணைந்திருக்கிறார். விரல் நுனியில் வீக்கம், சுர்ரென ஏறுது தாக்கம். எனவே இங்கு தாயகத்தின் பக்கமாக இன்று நிகழ்கின்ற நிகழ்வுகள் அங்கு அர்ச்சுன ஆக்கம், தேரோடு மீதியில் கூறு ஆயுத தீர்த்தம் நீராடும் போர்க்கோளமாக, எப்படி அங்கு நிகழ்கின்ற நிகழ்வுகள் அதற்குள் போராடுகின்ற பக்கம், அங்கு எப்படி கையகப்படுத்தப்பட்ட அந்த நோட்டுகள், அங்கு அவை துப்பு துளக்கப்படுகின்ற பக்கம், உண்மை தூக்கப்படாத பாடுபடுகின்ற பக்கமும், அங்கு பொய்யில் புரழுகின்ற இந்த கூட்டத்தின் பக்கம், இவையெல்லாம் எங்கள் நாட்டில் இப்படி நான் ஏதோ விசனித்து பார்த்துக் கொள்வேன், எப்போதுமே பார்த்துக் கொள்வேன். எங்களுடைய நாட்டில் இப்படி நடக்காது என்று அயல் நாடுகள் நடக்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு புலகாங்கிதம் இருக்கு. இப்படி எல்லாம் கள்ள வேணா நாங்க செய்யலாம், எங்கள் நாடன்னு சொல்றதுக்கு இல்ல. இப்ப மற்ற குழம்பு பக்கம் போனா இன்னும் எவ்வளவு எல்லாம் முடிவாடும். உங்களோட வீடியோ இல்லையாக்கா? இதை பார்க்கிறபடியா வீடியோ நான் இதந்துக்கிறேன் மணி, என்ன கையில எடுத்து போன இதந்துக்கிறபடியா எடுத்து கையில எடுத்து வச்சுக்கொண்டுதான் அதை பார்க்க முடியா இருக்கு, அதனால வீடியோ கட் பண்ணி போட்டு போறேன். அப்ப அதுக்குள்ள இங்க இங்க உண்மை தூக்கப்படாத பாடு பொய்யில் புரழுகின்றது, வைத்தியத்தில் பைத்தியமான போட்டு சூட்டுமா, எங்கெல்லாம்
இதற்கிடையில் ஆக்கத்தை அனுப்பி வைத்த செல்வி வித்யானந்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கெல்லாம் இங்கு இவை புரளப்படுகின்றது, புரட்டப்படுகின்றது, நாட்டில் என்னதான் நடக்கிறது, வீட்டிற்குள் எதிரி நாட்டிற்குள் ஒரு மாதிரி ஆட்டம் தொடங்கிவிட பணம் பிசாசு மருத்துவரில் ஏறி அமர தரங்கட்ட வியாதி உரமூட்டும் அரசியல்வாதி இதற்குள் இணைந்து கொள்கின்ற பல்வேறுபட்ட நோக்கங்கள் கொண்ட மனிதர்கள் இவற்றை எல்லாம் பார்க்கும் போது யாரை யாரிடம் விரல் காட்டி எதை பேசலாம் எதை பேச முடியாது, யாரை நம்பலாம் யாரை நம்ப முடியாது, இதில் உண்மை எங்கிருக்கிறது அல்லது எல்லாமே சூட்சுமமாக நிகழ்கிறதா, அத்தனையுமாக சிந்தித்து பார்க்கும் பண்ணமாக இந்த இந்த சூழல் அமைந்திருப்பதை மிக அழகாக நம்மோடு எடுத்து காட்டி அந்த சூழலின் பக்கமும் அந்த பக்கம் தருகின்ற நிகழ்வுகளையும் நம்மோடு எடுத்தாண்டிருந்தார் ராணி சம்பந்தன் அவர்கள். அவர்களுக்கு நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி, வந்ததுக்கும் நன்றி. நீங்க காணொலியில இல்ல, நான் அதை என்ன கையில தூக்கி வச்சிருக்கீங்களா, என்னுடைய காணொலி வேற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அந்த அவலட்சணம் தாங்க முடியாதுன்றதா நான் அதை ஓப்பன் பண்ணி ஓடி வந்தேன். சரி, அடுத்து வருபவர் வணக்கம். விரல் நுனியில் அறிவியல் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி அண்டன். விரல் நுனியில் அறிவியல் அற்புதம் நிறைந்த இயற்கையின் ரகசியம் அறிவியல் என்னும் அதிசயப்பட்டகம். அற்புதம் நிறைந்த இயற்கையின் ரகசியம் அறிவியல் என்னும் அதிசயப்பட்டகம். அறிவியல் என்பது அறிவொளி, அகிலமே இதற்குள் அடக்கம். அறிவியல் என்பது அறிவொளி, அகிலமே இதற்குள் அடக்கம். சூரிய மண்டலம் கடந்து பால்வழி அண்டத்திற்குள் பயணம் தொடர்கிறது என்று. சூரிய மண்டலம் கடந்து பால்வழி அண்டத்திற்குள் பயணம் தொடர்கிறது என்று. உழைத்து களைத்த மனிதனுக்கு உல்லாச வாழ்வினை காட்டியது அறிவியல். உழைத்து களைத்த மனிதனுக்கு உல்லாச வாழ்வினை காட்டியது அறிவியல். வீட்டுக்குள் விரல் நுனிக்குள் அறிவியல். விரல் நுனியை தட்டிவிட்டால் விந்தை உலகு வந்துவிடும் கைகளுக்குள். வீட்டுக்குள் விரல் நுனிக்குள் அறிவியல். விரல் நுனியை தட்டிவிட்டால் விந்தை உலகு வந்துவிடும் கைகளுக்குள். தேடலை தேட, பாடலை பாட, தகவலை பரிமாற, தகவல் தொடர்பினை பேண. தேடலை தேட, பாடலை பாட, தகவலை பரிமாற, தகவல் தொடர்பினை பேண. ஆய்வுகளை நகர்த்த, ஆராய்ச்சிகளை தொடர விரல் நுனிக்குள் வித்தகமாகுது அறிவியல். ஆய்வுகளை நகர்த்த, ஆராய்ச்சிகளை தொடர விரல் நுனிக்குள் வித்தகமாகுது அறிவியல். வனப்புண்டு வளர்ச்சியுண்டு, எழுச்சியுண்டு, ஏற்றம் உண்டு அறிவியலில். வனப்புண்டு வளர்ச்சியுண்டு, எழுச்சியுண்டு, ஏற்றம் உண்டு அறிவியலில். அறிவியல் இயந்திர மானிடமாகி விந்ததனை புரியுது வியப்பினை தருகுது. அறிவியல் இயந்திர மானிடமாகி விந்ததனை புரியுது வியப்பினை தருகுது. விரல் நுனியில் அறிவியல் எமக்கு ஆசீர்வாதம், விழிப்புணர்வு வேண்டும் பயன்பாட்டில். விரல் நுனியில் அறிவியல் எமக்கு ஆசீர்வாதம், விழிப்புணர்வு வேண்டும் பயன்பாட்டில். ஆக்கமும் அழிவும் அறிவியலே, ஆக்கமும் அழிவும் அறிவியலே. நன்றி, வணக்கம். மிக அழகாக அத்தனையுமாக சொல்லி ஆனால் இறுதியில் ஒரு வரியை ஆட்டமாக வச்சனர், ஆக்கமும் அழிவும் அறிவியலே. அதனை பயன்படுத்தும் விதத்தில் தான் அது ஆக்கமாகவும் அழிவாகவும் பேசப்படுகிறது அல்லது இணையப்படுகிறது. எனவே இந்த விரல் நுனியில் அறிவியல் எவ்வாறு வாழ்வியலுக்குள் இணைகிறது, இணைந்து பொருள் தருகிறது, அந்த இணைவு எப்படி நமக்கு காத்திரமாக இருக்கிறது என்பதனை சொல்லியிருந்தார். அற்புதம் நிறைந்த இயற்கையின் ரகசியமாக அறிவியல் எனும் அதிசயப்பெட்டகமாக, இயற்கை அத்தனை அதிசயங்களை கொண்டிருக்க இங்கு அறிவியல் பெட்டகமாக, அறிவியல் என்பது அதிசயத்தின் பெட்டகமாக தோண்ட தோண்ட கிளற கிளற அதனை பயன்படுத்தும் போதுதான் அது அத்தனை அழகை கொண்டிருக்கிறது, அத்தனை சிறப்பை தருகிறது, அத்தனை பயன்பாட்டை தருகிறது. அறிவியல் என்பது அறிவின் ஒளியாக, அறிவை நிறைத்தெழுகிற ஒளியாக அகிலமே இதற்குள் அடக்கம் பெறுகிறது. சூரிய மண்டலம் கடந்து பால்வழி கண்டத்திற்குள் பயணம் தொடர்கிற உலகத்தின் உலகியல் வாழ்வு என்பது வேறு, விமான பயணம் ஆகாய வாழ்வு வாரமான கண்டங்களை கடந்த வாழ்க்கை என்பது வேறு, இப்போது பால்வழி அண்டத்திற்குள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், விஞ்ஞானத்தின் தேடல்கள் என்பது வேறு. இன்று வாழ்வியலை கூட அங்கு கொண்டு செல்வதான எங்களுடைய வாழ்வியல் பக்கத்தை இங்கு சொல்கிறார். உழைத்து களைத்த மனிதனுக்கு உல்லாச வாழ்வினை காட்டியது அறிவியல். உல்லாசம் வாழ்வியல் நிச்சயமாக அதே வேளையில்
தன்னை தொலைத்துக் கொள்வதற்கான பக்கமாகவும் கூட அங்குதான் நிறைந்திருக்கிறது. எனவே பயன்பாட்டில் தான் அது கை கொடுக்கிறது. வீட்டிற்குள் விரல் நுனிக்குள் அறிவியல், விரல் நுனியை தட்டிவிட்டால் விந்தை உலகு வந்துவிடும் கைகளுக்குள். இந்த விரல் நுனிக்குள் இந்த உலகு இருக்கிறது, ஆனால் அதை தட்டி எழும் போது இந்த விந்தை உலகே கைகளுக்குள் வருகிறது. தேடலை தேட, பாடலை பாட, தகவலை பரிமாற, தகவல் தொடர்பினை பேண. எனவே நாம் ஒவ்வொருவரும் நமக்கான தகவல் தொடர்பினை பேணுவதற்கும் வாழ்வதற்குமான பக்கங்களை தந்து ஆய்வுகளை நகர்த்த, ஆராய்ச்சிகளை தொடர. இன்றைய சூழலில் மிக இலகுவாக அத்தனையும் கைகளுக்குள், அல்லது இது சரியா தவறுதானா என ஒவ்வொன்றையும் தேடி தேடி தெரிந்து கொள்வதற்கான வழியாக இந்த வித்தகமான அறிவியல் விரல் நுனிக்குள் வந்துவிட்டது. வெனப்புண்டு, வளர்ச்சியுண்டு, எழுச்சியும் உண்டு. எழில் எழில் என்பதை விட எழுச்சியை கொடுப்பதாக ஏற்றத்தை கொடுத்து அறிவியலில் இந்த அறிவியல் இயந்திர மானிடமாக்கி. ஆம், அது பார்த்திருந்தேன். எங்களுடைய ஒரு ஒரு கடைக்கு கோப்பியை ஓட பண்ணால் அது அந்த இயந்திர மனிதன் கோப்பியை கலந்து கொடுக்கிறார், நவீனம் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அவர் அத்தனையும் கலந்து கொள்கிறார். மனிதன் தொடர்ந்து இயந்திர மனிதத்தின் சூழல்கள், மனிதர்களே இயந்திரமயமானவர்களாக மாறிவிட்டார்கள். இதனை புரிகிறது, வியப்பினை தருகிறது. விரல் நுனியில் அறிவியல் நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. எனவே ஆனாலும் இந்த பயன்பாட்டில் நமக்கு விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக வேண்டும். ஆக்கமும் அழிவும் அறிவியலே. சரியான முறையில் அதனை பயன் கொண்டு பயன் பெற்றால் நமக்கும் பயனாக இருக்கும். எனவே உங்கள் கையில் தான் அத்தனையும் இருக்கிறது என்பதை மிக அழகாக ரஜினி என்ற அவர்கள் பயன்பாடு, பயன்பாட்டை பாவிக்கும் மனிதர்களின் பக்கம், ஆனால் அதை எந்த முறையில் பயன் கொள்கிறோம் என்பதனையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருந்தார். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்த கவியுடன் வருகின்றார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள். வணக்கம். இனிய கவி வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜ், வியாழன் கவி நேரத்திற்காக. கவி இலக்கம் 135, விடல் நுனியில் அறிவியல். விடல் நுனியில் இயங்கும் உலகம், இரவென பகலென ஆக்கங்கள் நிகழும். புது புது நுட்பங்கள் நாளாந்த நுழைவு, புதுமையின் நுழைவுகள் அறிவியல் விளைவு. விலங்கோடு விலங்காக வாழ்ந்தாரே அன்று, நிலவுக்கு சென்று திரும்புகின்றார் என்று. அறியாது வாழ்க்கையை காட்டு மிராண்டிகளாய் அந்த காலம், பொறியியல் நெறிமுறைகளை கையாளுகின்றான் இந்த காலம். கடினமான வேலைகளெல்லாம் இயந்திரத்தால் சுலபமானது, படித்தவர்கள் படைப்புகளால் பழுக்களும் பறந்து போனது. கையெடுக்க கருவி விரல்களே விளையாடும், வயகத்தில் கிட்டத்தட்ட அனைத்துமே கைகூடும். 21ஆம் நூற்றாண்டில் வாழ்வதும் பாக்கியமே, அருகினிலே தொழில்நுட்பம் கடுமைகளை நீக்கியுமே. புத்தி கொண்ட மானிட நடமாடும் பூவுலகு, உத்திகளின் மேம்பாட்டால் வாழ்வதென்பது இலகு. நன்றி, வணக்கம். தன்னுடைய 735வது பக்கத்தோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள். இதில் ஒரு கேள்வி, ஒருவேளை இவருக்கும் இந்த இலத்து விஞ்ஞான மனிதன் கை கொடுத்தானோ இந்த பேச்சை குரலை பதிவதற்கு? இயல்பான ஜெயம் தங்கராஜ் அவர்களுடைய குரலை நான் இங்கு காணவில்லை. ஒருவேளை இங்கு அப்படித்தான் பதியப்பட்டதோ என்ற கேள்வி. அவர் குரல் தான் ஆனாலும் ஒரு நகைச்சுவைக்காக அந்த குரல் வாசித்த விதம் வந்து ஜெயம் தங்கராஜ் அவர்களுடைய குரலை மாறுபட்டதாக இருந்தது. எனவே அந்த மனிதன் கை கொடுத்தானோ, இன்று பலர் வரிகளை கொடுத்து விட்டு பாடல்களை கூட அந்த அவற்றின் மூலமாக செய்து கொடுக்கிறார்கள். எனவே அதை கூட பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதை போலவே இவருடைய குரல் வளம் அமைந்துள்ளது. விரல் நுனியில் அறிவியல் எப்படி இணைகிறது, அது அதனால் இயங்குகின்ற உலகம், இரவும் பகலும் ஆக்கங்கள் நிகழ்கின்றன. எனவே தேடல்களோடு இந்த வாழ்க்கை நகர்கிறது. புது புது நுட்பங்கள் நாளாந்த நுழைவாகின்றன. புதுமையின் நுழைவுகள் அறிவியலின் விளைவாக வருகின்றன.
எனவே நித்தமுமாக நிதமுமாக தேடலும் தேடலிருந்து விளைகின்ற இந்த பக்கங்களும் அறிவியலின் விளைவை கொடுக்க விலங்கோடு விலங்காக அன்று வாழ்ந்த மனிதன், விலங்காக வாழ்ந்த மனிதன் நிலவுக்கு சென்று திரும்புகிறான். விலங்கையே நிலவுக்கு அனுப்பும் சூழ்நிலையில் அவன் வந்திருந்தான். அறியாத வாழ்க்கையை காட்டு மிராண்டிகளாக அந்த காலம் பொறி, ஆனால் இன்றும் கூட இத்தனை வளர்ச்சியிலும் காட்டு மிராண்டிகளாக வாழ்கின்ற மனித கூட்டத்துக்குள் நாம் வாழ்ந்த, அல்லது நாம் கூட சில வேளையில் காட்டு மிராண்டிகளாகத்தான் வாழ்கின்றோமோ என்ற கேள்விக்கு கூட நமக்கு இருக்கிறது. எனவே எப்படி ஒரு மனித இழப்பில் பணத்தை சம்பாதிப்பதன் அந்த அந்த உடலை வைத்துக் கொண்டு சம்பாதிப்பதானே என்னுடைய நிலை. எப்படி அந்த ஒரு ஒரு நோயாளி வந்த போது அந்த நோயாளியை வைத்து எப்படி பணம், அது அது தாயகம் மட்டுமல்ல எல்லா இடம் அதை பணம் பண்ணுவதென்ற சூழல் காட்டுப்பிராணிகள் தானே. அப்படியானால் நான் எடுத்து அப்படி கொண்டு போய் வாழ வேண்டுமானால் காட்டுப்பிராணி தான். அல்லது என் உறவு காயப்பட நான் அதிலிருந்து பொருள் தேடும் என்னுடைய எண்ணம், அப்படியான நான் காட்டு மிராண்டி தான். எனவே கடினமான அறியாத வாழ்க்கையை காட்டு மிராண்டிகளாய் அந்த காலம் பொறியியல் நெறிமுறைகளை கையாளுகின்றான் இந்த காலம். ஆம், பொறியியல் நெறிமுறைகளை கையாண்டுதான் காட்டு மிராண்டித்தனம் செய்கிறோமோ. கடினமான வேலைகளை எல்லாம் இயந்திரத்தால் சுலபமானது நிச்சயமாகவே அரைத்து எடுத்து அத்தனையுமாக செய்த, ஆனால் ஒரு பக்கம் எங்களுடைய வேலைகள் கூட இல்லாமல் போகின்ற சூழல் இந்த இயந்திரமயமாக வரப்போன்றது. இப்ப இன்னும் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வர என்ன என்ன ரோபோட் எல்லாம் ரோபோட்டர்கள் வேலை செய்ய வேலை செய்த வைத்தியசாலையில் வாணி முன்பு நித்தமுமாக செய்கின்ற வேலைகளை பெரும்பாலும் எல்லாம் குறைத்து விட்டார்கள். மிக குறைத்து 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 ரோபோட்டுகள் செய்கிற வேலைகளாக வந்துவிட்டது. ஆமா, என்ன நிகழப்போகிறது என்பது வருத்தங்கள் இலகுவில் வந்து சேர்ந்துவிடும். சின்ன வயதுல இருந்து இப்பொழுது வந்துட்டு தானே வரப்போகின்றது. உடல் பருமங்கள் அப்படி இப்படி நிறைய பிரச்சனை வரும் கட்டாயம். இருந்தரையில் எல்லாம் என்றால் சாப்பாடு வரைக்கும் வந்தால் என்ன இருக்கு. அதை விட இயற்கையான உணவுகளை விட நாம் ரெடிமேட் பேக்கத்தை வாங்கி சூடாக்கிட்டு சாப்பிட தொடங்கிவிட்டோம். எனவே அது கூட அதை பற்றின சிந்தனை நமக்கு இல்லை. அந்த நேரம் போனால் போதும் தானே. நம்முடைய சூழலை இப்படி இன்றைய சூழலே இப்படி வந்துவிட்டல, இம் தலைமுறையே இப்படி வந்துவிட்டா அடுத்த தலைமுறை என்ன செய்ய போகிறது என்பதும் பெருங்கேள்விதான். கடினமான வேலைகள் எல்லாம் இயந்திரத்தால் சுலபமானது. படித்தவர்கள் படிப்புகளால் பழுக்களும் பறந்து போனது. பழுக்கள் எல்லாம் படித்தவர்கள் அறிவியலால் கையாளப்பட்டு அங்கு பழுக்கள் பறந்து போனன. கையடக்க கருவி விரல்களே விளையாடுகிறது. வையகத்தில் கிட்டத்தட்ட அனைத்துமே கைகூடுகின்ற சூழல் இந்த விரல் நுனிக்குள் அறிவியலால் உருவாகின்றது. 21st century வாழ்வது பாக்கியம். நிச்சயமாக நாம் எல்லாம் பாக்கியம் செய்தவர்களால். சுவிட்சர்லாந்திலேயே கடந்த 50 வருடங்களுக்கு முன்னதாக கைகளால் துவைத்து இந்த குளிருக்குள் அத்தனையுமாக செய்த மனிதர்கள் தான் வாழ்ந்திருந்தார்கள். மிக அறிவியல் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்று வீடுகளுக்குள் நாம் இருந்தெழும்ப முடியாத சூழலையும் நாமே உருவாக்கி இருக்கிறோம். அவ்வளவு வெப்பம் இருக்கவே முடியாத சூழலை உருவாக்கி இருக்கிறோம். அருகிலே தொழில்நுட்பம் மீண்டுமாக ஊசியை போட சொல்வார்கள், அடுத்து கொஞ்சம் பேர் அனுப்புவதற்காக வழி பார்ப்பார்கள். அத்தனை நிகழும். பிறகு அவையிலே சொல்கிறோம், ஒன்றும் போடத்தவையில என்ன வருத்தங்களும் நீங்க வேலைக்கு வரலாம் எல்லாம் பரவாயில்ல வேலைக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப அத்தனைக்கு நாம ஓமனதான் சொல்லுவோம். அவை சொல்லிக்கல நாங்க நிக்கவும் வேணும், அவை சொல்லிக்கல போகும். அருகிலே தொழில்நுட்பம் கடுமைகளை நீக்குகிறது. புத்தி கொண்ட மானிடர் நடமாடும் பூ உலகு. புத்திகளின் மேம்பாட்டால் வாழ்வது என்பது இது இருவர் பக்கமாகவும் எடுக்கலாம். புத்தி கொண்ட மானிடர் நடமா நல்ல புத்தி கொண்ட மானிடர் நல்ல அறிவியல் மாற்றங்களை உருவாக்குவதற்கு நிச்சயமாக தரம். ஆனால் இதே புத்தி கொண்ட மானிடர் பிரிதொரு பக்கமாக தங்கள் கைகளை மாத்திரம் பலப்படுத்தும் நிலை உருவானால் அது பலருக்கு பாதகமான சூழலாக அமையும். எனவே உத்திகளின் மேம்பாட்டால் வாழ்வது என்பது இலகு. ஜெயரங்கராஜா அவர்களுடைய பார்வையில் ஒரு அழகான பக்கம் அந்த அந்த பக்கத்தில் கிடைத்த அந்த அந்த சூழல், அந்த சூழலோடு மேம்பட்ட மனிதன் அந்த வாழ்வியல் சூழல் என்பதை அழகாக எடுத்தாண்டிருந்தார். அவருடைய ரோபோ மனிதன் பேசிய அந்த வார்த்தைகளும்
வரிகளும் கூட சிறப்பாக அமைந்திருந்தன. மிக நிதானமாக ஆறுதலாக வாசித்தளித்த விதமும் புரிதொர பக்கம் சிறப்பாக அமைந்திருந்தது. எனவே அனைத்துக்கும் மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தவர் வணக்கம் வாங்க. வணக்கம். ஈனா உத்திரேஸ்வரன். கவிதை 225. விரல் நுனியல் அறிவியல். இருந்த இடத்தில் உலகின் எந்த மூலையில் நடப்பவற்றை பார்த்து அறிய விரல் நுனியில் அறிவியல் வந்ததே காலம். இருந்த இடத்தில் உலகின் எந்த மூலையில் நடப்பவற்றை பார்த்து அறிய விரல் நுனியில் அறிவியல் வந்ததே காலம். எங்கிருந்தாலும் விரல் நுனியில் வீட்டையும் மனிதரையும் கண்காணிக்க கொண்டு வந்த அறிவியலை வரவேற்போம் மகளுடனே. எங்கிருந்தாலும் விரல் நுனியில் வீட்டையும் மனிதரையும் கண்காணிக்க கொண்டு வந்த அறிவியலை வரவேற்போம் மகளுடனே. நாளும் வளரும் அறிவியலுக்கு எம் தரத்தை உயர்த்தியே விரல் நுனியை கூர்மையாக்கி உலகம் சுற்றிட தயாராகுவோம். நாளும் வளரும் அறிவியலுக்கு எம் தரத்தை உயர்த்தியே விரல் நுனியை கூர்மையாக்கி உலகம் சுற்றிட தயாராகுவோம். நன்றி, வணக்கம். பாத்தீங்களா, பெத்த வயசுல என்ன சொன்னாரு தெரியல, நான் அவர் செய்தத்தான் பார்த்து கொண்டு இன்னொரு பக்கம் கேள்வி. இதைத்தானே நீங்க தொழில்நுட்பத்தின் மூலமாக அப்பப்ப அடிச்சு போடுறீங்க பேஸ்புக்ல, உங்களுடைய பக்கங்கள தான் போறீங்க. நான் வீட்டுல இல்ல, நீங்க வாங்க, வேணுமெண்டா வாங்க, வீட்டுல என்ன எடுத்துட்டு போங்கன்னு நீங்களே போடுறீங்க, போட்டுட்டு வலிக்குவீங்க. அப்ப நான் உங்க வீட்டுல இருக்கிற சொத்து பத்து எல்லாம் எனக்கு தெரியுது, நான் எடுக்கணும்னு விரும்புறேன். உறது நீங்க புறகாலத்துல கண்காணிப்புறவே கேமராவே வைக்கிறீங்க. நானும் வேணுமெண்டா அடிச்சு வச்சு போட்டு வாரவேனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம். கடையலுக்குள்ள எல்லாம் என்ன இல்லாமல இருக்குது, நடக்குதுதானே. அதே வேளையில நீங்க ஒரு சின்ன கள்ளம் கூட செய்ய விடாம செய்யறது, நீங்க வெளியில போன அப்புறம் நான் ஏதோ ஒரு கள்ளமே உனக்கு இருக்கிற கேமரா காட்டி பல வீடுகளை கொண்டு வந்து வாழ்வியல் சிக்கலை கூட கொண்டு வர்றதுக்கு நல்வரப்பட்ட பக்கமாக காரணமாக அமைகிறது நகைச்சுவைக்காக. எனவே யார் தவறு செய்யாதவர்களும் பொய் சொல்லாதவர்களும் யாருமே அவ்வப்போது சின்ன சின்ன கலவுகள் அவ்வப்போது இவையெல்லாம் இவற்றை பிடிப்பதற்கு இந்த இந்த அறிவியல் மூலைகள் இப்படி இருக்கு இருக்கிறப்ப அதே வேளையில களவு செய்வதற்கு கற்று கொடுக்கிற பக்கமாக இந்த என்னுடைய தகவல் பரிமாற்றங்களும் கூட கைவிடுகிறேன். எனவே அதையும் மெல்ல சிந்தித்து நாங்கள் செயல்பட்டோம். நானே போடுவேன். நான் இப்ப வீட்டுல இல்லை, நான் பிரான்ஸ்ல நிற்கிறேன், நான் லண்டன்ல நிற்கிறேன், நான் போடுறேன். வீட்டுல உள்ள அத்தனை நபர்களுடைய படங்களையும் போட்டு நான் போட்டுருவேன். அப்ப நீங்க போட்டோடனே எனக்கு வந்து வசதியா இருக்கு. நான் சென்று உங்க வீட்டை ஒரு முறை குசலம் விசாரிப்பதற்கு எனக்கு வசதியா சரியா இருக்கா இல்லாம பாக்குறேன். நான் அப்ப அதை பார்க்கதான் போறேன். நான் அதுக்குள்ள நான் கொண்டு போற கையில கொண்டு போற இலத்திரனியல் உபகரணம் நீங்க வச்சுக்கிற சொத்து பத்தெல்லாம் நான் காட்டிக்கிறேன். ஆனா எடுத்துக்கொண்டு மேல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் டீப் ஃப்ரீசருக்குள்ளேயும் சின்ன போட்டு வைக்கிறத நான் என்ன செய்யறது இல்ல. எங்கள் வீட்டு அருகில் ஒரு ஒரு வெளிநாட்டு பண்ணி இருந்தாலும் அவ்வளவு உனக்கு தெரியாத கௌரி, இந்த வீட்டுல இருக்கிற படங்கள்ல கோல் கலர் ஃப்ரேம்ல போட்டு படங்கள் வச்சிருந்தாங்க, அதை கூட பவுனன் வச்சு கொண்டு போய் அதை கூட கொண்டு போனார். என் வீட்டுக்கு இரண்டு மூணு வீடு இப்ப இல்ல நடந்துக்கிறனால, ஆனா அப்படி கூட நடக்கிறதா. வறுமை எதிர்கொண்டு செய்ய தெரியாத சூழல் கிடைப்பதை கொண்டு போவோம்னு நினைக்கிறதா. எனவே நாமும் மெல்ல சிந்தித்தபடி நடக்கிறது. ஆனாலும் தாயகத்து பக்கத்தில் நான் பொது திருவிழாக்கள் பார்த்தாலும் எல்லாம் காலத்திலும் கைகளிலும் சுமைகளாகத்தானே போட்டுக்கொண்டு பயம் இல்லையோ? உண்மைதான், எனக்கே பயம் வரும் அதை பார்க்க. ஏன் அங்க தயம் இல்லை? இங்கேயும் அண்மையில் ஒருத்தர் என்ன நடந்தது, அங்க அம்மனுக்கு போட்டிருந்ததை விட வந்தவர்கள காலத்துல கிடந்தது. உண்மையிலே எனக்கு பயம் வந்தது. தீவிடவாணி நான் சமீபத்தில் என்னுடைய உறவுகள் கடவுள்களுக்கு அலங்காரம் செய்வதற்கு இன்னமும் ஓட செய்கிறார்கள். தங்க நகைகளை
இப்படி 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 வந்து நீங்களே செய்து நீங்களே கொண்டு போட்டுட்டு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறீங்க நீங்க கொண்டு. ஏன் இதையே ஒரு ஒரு வேறொரு அலங்கார வகையாக போட்டுக்கொண்டு இந்த பணத்தை ஏன் அங்குள்ள ஏழைகளுக்கு நாம் கைய உதவியாக செய்ய விந்தியான மனிதர்கள், அறிவியல் உலகில் விந்தியான மனிதர்கள். அதை மெல்ல சிந்தபடி பார்த்தேன். இதெல்லாம் செயல்களை பார்க்கும் போது ஏன் செய்கிறோம், ஏன் இத்தனை எங்கிருந்தோ வந்து சேர்க்கின்ற பணம், இந்த பணத்தை இப்படித்தான் அங்க கொண்டு போய் அந்த கடவுளுக்கு அப்படி போடுவது என்பது சரிதானா என்ற கேள்வி. சிலர் கோபம் வரலாம், நாங்க தானே போடுறோம், நாங்க தானே ஆசையா போறவர்கள். பத்மினி கமலா அந்த அவர்கள் சொன்னது போல இந்த நகையை எங்கு கொண்டு போய் செல்வது என்ற இல்ல கோயில் உண்டி எல்லாம் போடும் கொண்டு சொன்னது போல நகையே இல்ல அவர் தாலிக்கொடியா அவர் இல்ல தானே உனக்கு என்ன நீ அதுக்குள்ள போடும். நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்களாம். என் வீட்டில் என் வீட்டு அந்த படத்துல ஒரு சிறு பகுதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து தண்ணி போடும். கடவுள் இருக்கிறார் இல்லையா, எங்களை இங்கே சக்தி இருக்கிறது இல்லை என்பது அல்ல, ஆனாலும் நாம் சிந்தித்து தான் செயலாக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். மண்டையில குற்றவது யாராவது வருவார்கள், இருந்த இடத்தில் உலகில் எந்த மூலையிலும் நடப்பவற்றை பார்த்து அறிய விரல் நுனியில் அறிவியல் வந்தது இக்காலமா. எங்கு எதை எப்படி அந்தந்த நிமிஷமையாம் நேரடியாக பார்ப்பதற்காகவும் நேரடியாக சுயம்படுப்பதற்காகவும் இந்த காலம் வந்திருக்கிறது. எங்கிருந்தாலும் விரல் நுனியில் வீட்டையும் மனிதர்களையும் கண்காணிக்க கொண்டு வந்த அறிவியலை வரவேற்போம் மகளோடு. நாளும் வளரும் அறிவியலுக்கு தரத்தை இந்த அறிவியல் வளர்ந்திருக்கிறது, ஆனால் நம்முடைய தரம் உயராவிட்டால் அவற்றை நாம் பயனாக்க முடியாது. வெறும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 10-15 வருடத்துக்கு முதல் வாணி யாராவது வந்து கம்ப்யூட்டர் பாவிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அதை பேந்த பேந்த முழித்தபடி பார்த்த காலம் நமதானதாக இருந்ததும் ஒரு காலம். அவர்கள் சொல்லும் போதே சொல்வார்கள் பாவிக்க தெரியவன்னு சொன்னாலே அதை ஒரு ஒரு ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த என் போன்றவர்கள் இருந்த காலம் இருந்தது. எனவே அதை அழகாக நினைவுபடுத்தியபடி விரல் நுனியை கூர்மையாக்கி உலகம் சுற்றிட தயாராகவும். எனவே விரல் நுனி என்பதை அறிவியலா கூர்மையாக்கி சுற்ற தயாராகவும் என்பதை அழகாக நம்மோடு பேசியிருக்கிறார் உருத்ரேசன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சரி, அடுத்தவர் யாரு? வணக்கம். இதில் நனாமோகன் அவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ உறவுகள் பக்கத்தில் ஆரம்பத்திலே போட்டிருந்தவர், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் போடுங்கன்னு சொல்லி கவிதை வரிகள் கூட இதுக்குள்ளே போடப்படுகின்றது. அப்போ இன்னும் என்ன தமிழ் சொல்கிறது, அதுக்குரிய தளம் இருக்குது கவிதை இதுக்கண்டி ஒவ்வொன்றுக்கும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளே போடாமல் இப்போ ஒருவர் போட மற்றவரும் அதுக்குள்ளே போடுற இதை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் போடுவீங்க பார்க்கறது இல்லை, சொல்கிற காணொலியும் பார்க்கறது இல்லை. சில பேர் பார்க்காமலே 27 வருஷம் நீ என்ன தக்களிச்சு ஆண்டு கேட்குறவர்கள் இருக்கிறார்கள். மற்றது போடுற தகவலை கூட பார்க்கறது இல்லை. இப்போ ஒருத்தர் போட்டால் 4 பேர் இதுக்குள்ளே போட்டால் அது பழையபடி குப்பையை தான் போக போகுது. இருவர் போடப்பட்டிருந்தது, ஏற்கனவே அங்கே போட்டிருந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு தட்டு கொடுப்பை கொடுங்கள அது நடக்காது. சரி, ஆகவே இருவர் இதுக்குள்ள வரிகளில் மட்டும் அதை அந்த நேரத்தில் ஒருவர் தந்துட்டீங்க, ஒருத்தர் தாரன். இப்பொழுது யாரு அடுத்தவர்? சர்வேஸ்வரி சிவருமர்கள் அவர் இங்கும் பதிந்திருக்கிறார் ராணி. அங்கும் போடுறது அங்கும் இங்கு அங்கு வரியில இருக்கா உறவுகளுக்குள்ள? பங்கும் போட்டே நீங்க போட்டாருன்னு தெரியல. சரி, வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். விரல் நுனியில் அறிவியல். விந்தையான தொழில்நுட்பம் வியப்பாகுது, விருப்புடன் விரல் நுனியிலே விளையாடுது. விந்தையான தொழில்நுட்பம் வியப்பாகுது, விருப்புடன் விரல் நுனியிலே விளையாடுது. விசும்பிலே பல வகையான விட்டலும் விரும்பியே பலதும் கற்றலாகும். விசும்பிலே பல வகையான விட்டலும் விரும்பியே பலதும் கற்றலாகும். மண்ணிலும் விண்ணிலும் சாதிப்பு மகத்தான பல வகை கண்டுபிடிப்பு. மண்ணிலும் விண்ணிலும் சாதிப்பு மகத்தான பல வகை கண்டுபிடிப்பு. மதிப்பு மிக்க பொருட்கள் விற்பனை மதி நுட்பத்தால் கற்பனை சிறப்பாகும். மதிப்பு மிக்க பொருட்கள் விற்பனை மதி நுட்பத்தால் கற்பனை சிறப்பாகும். சிறுவர் முதல் பெரியவருடைய மோகம் சிறு சுகளும் தட்டித்தேறும் வேகம்.
சிறுவர் முதல் பெரியவருடைய மோகம் சிறுசுகளும் கட்டுத்தேறும் வேகம் ஆளுமையில் நாடுகளிட தாகம் ஆற்றலும் அறிவியலும் விரலிட தஞ்சமாகும். ஆளுமையில் நாடுகளிட தாகம் ஆற்றலும் அறிவியலும் விரலிட தஞ்சமாகும். நன்றி, வணக்கம். நான் அவர் வயலு அந்த வயலையும் குருவிகளையும் அதிகமாக ரசித்தேன். அழகாக அமைந்திருந்தன. இந்த விரல் நுனியில் அறிவியல் என்பது அவர்கள் மர நுனியில் இருந்தபடி மெல்ல ரசித்து பார்த்திருக்கிறார்களோ இந்த அறிவியல் தடா, அல்லது அங்கு செல்கின்ற அந்த தொழில்நுட்ப கம்பிகளுக்கு தாம் அகப்படக்கூடாது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்களோ, மின்னணு கம்பிகளுக்கு அல்லது பாலா போன மனுஷர்கள கண்ணுல படாமல் இப்படியே இருப்போம் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ, யாருக்கு தெரியும். இருக்கலாம், ஒருவேளை நமக்கும் ஏதாவது இந்த மருத்துவத்தில் செய்து விடுவார்களோ, பட்டு விடுவார்களோ ஒன்று இல்ல. ஒருவர் இறகு குருவி என்ன கிளி வளர்க்கிறார்கள் ஐரோப்பிய நாட்டுல, ஒரு தெரிஞ்ச ஒருத்தரை விட்ட அப்போ திடீரென்று ஒருவர் சொன்னார், அந்த கிளி இந்த இறக வெட்டிட்டார் வீட்டுக்காரர் அப்படியான்ட்டு. இப்போ நாங்கள்கிட்ட கிளின்ற இறக அது சின்ன குட்டி, அது அது குஞ்சுண்டு, அது கொழு குஞ்சுமாக தான் இருக்கு முதல்ல, சின்ன குட்டி குஞ்சத்தான் கொண்டுதான். நான் சொன்னேன்னு இதுக்கு கிளியா கொழு குஞ்சான்றதை முதல்ல அரைஞ்சிட்டு கிளியன்று சொல்லுங்கள், சீச்சு கிளி தான் பிள்ளைகளுக்கு வாங்கினது சின்ன குட்டி சில்ல வீடு. திரும்ப திடீரென்று சொன்னார், அதில் இறக வெட்டிட்டார்கள் அப்படியான்ட்டு. ஏறண்டு கேட்க பறந்துடும், வீட்டை விட்டு பறந்துடும் என்ற பயத்தில் மனைவி கத்துனாராம், அதுக்காக மனைவி இறக வெட்டினாராம். நான் இந்த கொடுமைக்காகவா அதை வாங்கினேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே, அதை வெளியில் விடுங்கோ, வாங்கின இடத்துல கொண்ட விடுங்கோ, பாவம் அது இறக வெட்டின பறக்காமல் இருக்கு, அது அது பறக்கவும் மாட்டாது, அப்போ ஏன் வாங்கினேன் நீங்கள், அதுக்கேற்ற மாதிரி கதை புட்டு வைங்கல்ல, அதே ஒரு அதுவும் ஒரு மருத்துவ கொடுமை தான், கொடுமை இல்லை கொடுமை பாவம் அது. உண்மையிலேயே பாவம். எனவே இந்த இந்த விரல் நுனியில் அறிவியல் என்பது அங்கு இங்கு மதிப்பு மிக்க மிக்க பொருட்கள் விற்பனை மதிநுட்பத்தால் கற்பனை செய்யலாம். நிஜமாவே எது கிடைத்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய அறிவியலை அதற்குரியதாக பாவிக்காவிட்டால் அதனுடைய சிறப்பு என்பது சரியான முறையில் பயன்படுத்தப்படாது. இப்ப எனக்கு ஒரு சரியான நல்ல விலை கூடினா அவ்வளவு டெக்னிக் உள்ள ஒரு பொருளை தந்தா நிச்சயமா எனக்கு அதை பாவிக்க தெரியாட்டிக்கு பயனே இல்லைன்னு. இப்ப ஒரு 25 விதமா பாவிக்கக்கூடிய பொருளை என்னென்ன தரும்போது நான் ஒரு 2 விதமா தான் பாவிப்பேன். ஆனால் அது சரியான கைகளுக்கு அல்லது எனக்கு அதை பாவிக்கிறதுக்கான சரியான பக்கம் தெரிஞ்சா மட்டும்தான் அதன் பாவனையும் அதனுடைய பயனும் சரியானதாக, அது அழகாக சொன்ன பக்கம். நிச்சயமா நிச்சயமா விந்தியான தொழில்நுட்பம் வியப்பாகுது, விருப்புடன் விரல் நுனியில் விளையாடுது. விசும்பிலே பல வகையான விச்சல் விரும்பியே பலதும் கற்றலாகும். எனவே இங்கு அந்த தொழில்நுட்பம் வியப்பை கொடுக்காத விருப்போடு விளையாடி எழும்போது பல வகை தேடல்களும் பல வகை பொருட்களுமாக நமது கையை வந்து சேருகிறது, அது கற்றலையும் கொடுக்கிறது, மண்ணிலும் விண்ணிலும் சாதிப்பை கொடுக்கிறது. மகத்தான பல வகை கண்டுபிடிப்புகள் இங்கு மதிப்பு மிக்க பொருட்கள் விற்பனை, ஆனால் அவை மதிநுட்பத்தால் மட்டும்தான் அந்த கற்பனையும் அல்லது அதனுடைய பயன்பாடும் சரிவாகின்றது, சிறப்பாகின்றது. சிறுவர் முதல் பெரியவரிடை இது மோகமாக இருக்கிறது. சிறுசுகளுக்கும் கற்றுத்தேறும் வேகம் நிச்சயமாகவே இன்றையவர்கள் சிறுவர்கள் கற்றுத்தேறும் வேகம் மிக அதிகமாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளிடையே தாகம் நிறைந்திருக்கின்றது. ஆற்றலும் அறிவியலும் விரவிட அவை விரலிடை தஞ்சமாகின்றன. இந்த விரல்களுக்குள் அவை இந்த அறிவியல் தேடல்கள் தஞ்சமாக அவை புது மெருகைப்படுகின்ற அந்த அழகை தன்னுடைய 674 பக்கத்தோடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் எடுத்தாண்டிருந்தார். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம். இங்கே சிவதர்ஷி ராகவன் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் நேவிஸ் பிலிப் அவர்கள் வணக்கம். கவி வணக்கம். காலங்கால கவித நேரம் கவி இலக்கம் 1894 ஆக்கமாகும். விடல் நுனியில் அறிவியல். வளர்ந்து வரும் அறிவியல் விரல் நுனியில் கொண்டாட்டம். பயன்பாடுகள் பல வடிவமாய் இதோ பலாக பல இணையங்கள்
அறிவை பகிர்வதும் பெறுவதும் வளர்ப்பதும் லட்சியமாகின்றது. அறியும் விடயங்கள் கண்டுகொள்ள மூளையும் விரலும் துடிக்கின்றது. தூக்கத்தை குறைக்கின்றது, நேரத்தை இழுத்துச் செல்கின்றது. ஈக்கத்தை தரும் இணையங்கள் ஆக்கத்தை எழுத தடையாகின்றது. குழந்தைகள் கையில் பலதுமாய் அம்மா அப்பா கைமாற்றால் சவழ்கின்றது. அச்சுறுத்தல் சவால்கள் பலதுமாய் வளர்ச்சியில் அறிவியல் தடுமாறுகின்றது. பயன்கள் பரிமாற்றங்கள் நல்லதாக அமையட்டும். அறிவியல் வளர்ச்சியில் ஆனந்தம் பெறுகட்டும். நன்றி, வணக்கம். அழகாக பூக்களோடு பூக்களாக நின்று நம்மோடு கவிதையை படித்திருந்தார் தன்னுடைய 1890. அதான் பூக்களுக்குள் வெளில தேடியது போலிருந்தது. நான் இதை என்ன இதை இப்படி தேடுகிறேன் அந்த பதில் அன்னைக்கு அந்த கம்ப்யூட்டர் அந்த பூக்களுக்கு இடையில் அழகா இந்த தன்னுடைய 1894 பக்கத்தோடு நம்மோடு இணைந்திருந்தார் ஜெயநடேசன் அவர்கள். எப்படி இந்த இணைவு இணைவோடு வரும்போது மூளையும் விரலும் துடித்து தூக்கத்தை குறைச்சி வருவது, ஆனாலும் அது ஆக்கத்தை எழுத தடையாகிறது. ஒரு வேளை இந்த தேடல் என்பது வேறு பக்கமாக ஏக்கத்தை தரும் இணையங்கள் ஆக்கத்தை எழுத தடையாகிறது. அந்த தேடல் என்பது வேறு வேறு பக்கங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் கூட அமையக்கூடும். எனவே அந்த தேடல் நல்ல முறையில் அமைந்தால் அதை பயனுள்ளதாக அமையும். வளர்ந்து வருகின்ற இந்த அறிவியல் விரல் நுடிக்குள் பந்தாட வைக்கிறது. பயன்பாடுகள் பல வடிவமாக வருகின்றன. உந்துதலை கொடுப்பதும் தோற்று போவதான சூழலை கூட இங்கு கொடுக்கப்படும். எனவே அது சரியான பக்கமாக அமைய இரவு பகலாக பல இணையங்கள் அறிவை பகிர்வதும் பெறுவதுமாக இணைகின்றன. வளர்ப்பதும் இலட்சியமாகின்றது. அறியும் விடயங்களை கண்டுகொள்ள மூளை விரலும் துடிக்கின்றன. எனவே தேடலோடு ஒவ்வொரு மனிதனும் இணைந்து செல்கின்றான். தூக்கம் குறைகிறது, ஆனால் பயன்பாடு இல்லாத பக்கங்களுக்குள் செல்லும் மனிதர்கள் நேரத்தை இழுத்து சென்று ஏக்கத்தை தரும் விடயங்களுக்குள் சென்று ஆக்கத்தை எழுத வாழ்வியல் ஆக்கத்தை எழுத தடையாகி போகிறார்கள். குழந்தைகள் கையில் பலதுமாக அப்பா அம்மா கைமாற்றல் தவழ்கிறது. அச்சுறுத்தல் சவால்கள் பலதுமாக வளர்ச்சியில் அறிவியல் தடுமாறுகின்றன. இந்த அறிவியல் தேடல்கள் என்பது சரியான முறையில் அமையாவிட்டால் அவை அச்சுறுத்தல்களாக போகின்றன. அல்லது பலருடைய அறிவியல் என்பது மழுங்கி போவதற்கான சூழலாகவும் அமைந்து போகிறது. பயன்கள் பரிமாற்றங்கள் நல்லதாக அமையட்டும். அறிவியல் வளர்ச்சியில் ஆனந்தம் பெறுகட்டும். எனவே இந்த தேடல்கள் என்பது பயனுள்ளதாக மற்றவர்களையும் பயன்கொள்ளக்கூடியதாக அவர்களையும் தேடலுக்குள் நிறைந்து எழக்கூடியதாக சரியான முறையில் அமைந்தால் அத்தனையும் சிறப்பாக அமையும். அன்றேல் அவை கூட தடுமாற்றத்தை கொடுப்பதாக அமைகின்றது என்பதை சுட்டிக்காட்டியபடி தன்னுடைய 1894 பக்கத்தில் விரல் நுண்ணியில் அறிவியல் எப்படி பந்தாடப்படுகின்றது என்பதை அழகுற எடுத்தாண்டார் ஜெயநடேசன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து வருகின்றார். வாருங்கள், வணக்கம். வணக்கம். கவிதையுடன் இரா விஜய கௌரி. விரல் நுனியில் அறிவியல். விரல் நுனியில் அறிவியல் வித்தகத்துள் ஆளும் மொழி இயல் செயலாற்றும் வினைத்திறனும் அங்கே சேர்ந்தெழுந்தால் வாழ்வே அரசியல். விரல் நுனியில் அறிவியல் வித்தகத்துள் ஆளும் மொழியியல் செயலாற்றும் வினைத்திறனும் அங்கே சேர்ந்தெழுந்தால் வாழ்வே அரசியல். முடங்கி நின்று முனகி வந்தால் நம்மை அடக்கியலும் ஆளுமைகள். இவர் வினைத்திறனை வினயமுடன் எடுத்தாண்டால் கொதித்தடக்கும் கோமகனார் செயல் இலைகள். முடங்கி நின்று முனகி வந்தால் நம்மை அடக்கியலும் ஆளுமைகள். இவர் வினைத்திறனை வினயமுடன் எடுத்தாண்டால் கொதித்தடக்கும் கோமகனார் செயல் இலைகள். எதை தொடுத்து எதை எடுத்து நம் சமூகத்தின் ஈனத்தை கலைந்தெடுத்து உயர் வழி நோக்கி பயணிப்போம். அங்கு தனித்திறனை சீலமுடன் உய்விப்போம். எதை தொடுத்து எதை எடுத்து நம் சமூகத்தின் ஈனத்தை கலைந்தெடுத்து உயர் வழி நோக்கி பயணிப்போம். அங்கு தனித்திறனை சீலமுடன் உய்விப்போம். ஏமாற்றும் இழிநோக்கும் சுயநலமும் நொடியெல்லாம் விரல் நுனிக்குள் கலந்துவிட்டால் ஆராய்ச்சி மணி அடித்தும் அசராமல் கொள்ளியிடும் கூட்டங்கள் வழி சமைக்கும். ஏமாற்றும் இழிநோக்கும் சுயநலமும் நொடியெல்லாம் விரல் நுனிக்குள் கலந்துவிட்டால் ஆராய்ச்சி மணி அடித்தும் அசராமல்
கொள்ளியிடும் கூட்டங்கள் வழி சமைக்கும். நமக்குள்ளே நாமாகி நமதென்று நடிப்பென்று நயமுடனே நம்பிக்கை கொண்டு விதந்தாலும் அறிவியலை வினயமுடன் இசைந்தெழுந்து இனமாகி வழி சமைப்போம். நமக்குள்ளே நாமாகி நமதென்று நடிப்பின்றி நயமுடனே நம்பிக்கை கொண்டு விதந்தாலும் அறிவியலை வினயமுடன் இசைந்தெழுந்து இனமாகி வழி சமைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். விரல் நுனிக்குள்ள, விரல் நுனிக்குள் அறிவியல் என்றது நமக்குள் தான் இருக்கிறது. அதை எப்படி செயலாக்க வேண்டும், அது செயல்கொள்ளும் போது எப்படிப்பட்ட மனிதர்கள் கையில் இந்த அறிவியல் என்பது கையாளப்படுகின்றது, அது கையாளப்படுகின்ற பக்கங்களும் அவற்றின் நோக்கங்களும் அப்படி அமைகின்றன, அவை சரியான முறையில் செல்கின்றதா என்பது எல்லாம் மெல்ல சிந்தித்து செயல்கொண்டோமானால் நிச்சயமாக வெற்றி நமதாகும். வணக்கம் நடாமோகன் அவர்களே, வாணிமோகன் அவர்களே, கவின் திறன் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு எனது கவி விரல் நுனியில் அறிவியல். ஆழம் மெதுவென அறியும் முன்பே அடிக்குள் துடிக்கும் கரங்கள், ஆழம் மெதுவென அறியும் முன்பே அடிக்குள் துடிக்கும் கரங்கள், சீர மதில் இன்று சிறப்பான தேடல்களும், காலம் பதில் சொல்லுமென காத்திருக்கவும் தேவையில்லை, விரல் நுனியில் வித்தாரம் போடும் வலிய தளங்கள், விரல் நுனியில் வித்தாரம் போடும் வலிய தளங்கள், ஏக்கமுக்கும் கலம் ஏக்கமும் கலையும் தூக்கமும் துளையும் பார்த்து பார்த்தே எழுந்திடும் இன்பம், ஏக்கமும் கலையும் தூக்கமும் துளையும் பார்த்து பார்த்தே எழுந்திடும் இன்பம், வளமான வளங்கள் வாரியும் இறைக்கும் மாறியே நின்றாலும் மகள் ஒரு திரும்பும், சோதனையின் வெற்றியும் சாதனையில் மிளிரும் பாதகமில்லாத ஆட்டங்கள் தொடரவும், அபிநய சுந்தரி ஆனந்த நடனம் பாதகம் இல்லாத ஆட்டங்கள் தொடரவும், அபிநய சுந்தரி ஆனந்த நடனம், தினமும் தீராத காதல் இன்பம் கனமும் நீங்கியே காவியமும் ஆனதே, தினமும் தீராத காதல் இன்பம் கனமும் நீங்கியே காவியமும் ஆனதே, எழுதினம் எனித்தினம் தழிவிடும் என் விரல் நுனியும், எனி தினம் தளிவிடும் என் விரல் நுனியும் மனம் மினித்திடும் மகா சௌக்கியம், மனம் மினித்திடும் மகா சௌக்கியம். நன்றி, வணக்கம். இதற்கம் மிசத்தை எனக்கு புரியாத புதிராக தான் எனக்கு இருக்கிறது. எப்படி இந்த விரல் நுனிக்குள் இருந்த அறிவியல் என்பது வாழ்வியலை வாழ்வியலை நகர்த்தி இந்த ஆனந்த நடனத்தை ஆட வைக்கிறது, அது மகா சௌக்கியமாக வாழ வைக்கிறது என்பதை, காதலோடு வாழ வைக்கிறது என்பதனை எடுத்தாண்டபடி வந்திருக்கிறார் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள். ஆழம் எதுவும் அறியும் முன்னே அடிக்குள் துடிக்கும் கரங்களாக, சீலமதில் இன்று சிறப்பான திரல்களும், காலம் பதில் சொல்லும் என காத்திருக்கவும் தேவையில்லை. எப்படி இந்த வலய தளங்களுக்குள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம், விரல் நுனிக்குள் அவை வித்தாரம் புரிகின்றன, அவற்றோடு அவற்றுக்குள் இணைந்த போது ஏக்கம் கலைகின்றது, தூக்கம் தொலைகின்றது, பார்த்து பார்த்தே இன்பமாக இருக்கிறதாம். அறிவியல் தேடலோடு அமைந்திருந்தோமானால் தேடல்கள் சிறப்பாக அமையும், ஆனால் அவற்றை விட்டு நாம் எங்களுடைய தேடல்களை புரிந்த ஒரு பக்கமாக சென்று கொண்டிருந்தோமானால் எங்களுடைய வாழ்வை தொலைந்து போகின்ற சூழலையும் உருவாக்கும். வளமான வளங்கள் வாரி இறைக்கப்படுகின்றது, அந்த நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கூட இந்த இணையதளங்கள் மூலமாக அவற்றின் விலைக்கிணர்கள் ஊடாக கிடைக்கிறது, அவற்றை பயன்படுத்துபவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள். மாறியே நின்றாலும் மகள்புற திரும்பும் சோதனையில் வெற்றியும் சாதனையில் வெற்றிடும். எனவே இந்த அறிவியல் இது இந்த கவிதை வரிகளுக்குள் நான் பார்ப்பது இந்த அறிவியல் தேடல் என்பது சோதனையை கூட வெற்றியாக சாதனையாக மிளிர செய்கின்ற
சூழலை இந்த அறிவியல் தேடலை சரியான முறையில் பயன்படுத்தி மனிதன் வெற்றி கொள்கின்றான். பாதகம் இல்லாத ஆட்டங்கள் தொடரவும் அபிநய சுந்தரி ஆனந்த நடனம் என்பது அந்த தேடலும் தெளிவுமான அந்த பாதை என்பது சரியான முறையில் அமைந்தால் அது வாழ்க்கையை சீராக்கும். தினமும் தீராத காதல் இன்பம் கணமும் நீங்கிய காவியமானது என்பது ஒருவேளை இது கவித்துவமாக இந்த வாழ்வியல் தேடலின் பக்கத்தை, இந்த அறிவியல் தேடல் பக்கத்தை, இந்த தேடலுக்குள் நிறைந்தவரின் பக்கத்தை அவர் எண்ணி பார்க்கிறார் போல் தெரிகிறது. எனித்தினன் தள்ளுவிடும் என்பிரல் நுனியும் மனம் இனித்திடும் மகாசோர். ஒருவேளை நான் அவர் பார்வையில் பார்த்தால் இந்த உலகோடு அவர் இணைந்து எழுவதற்கும் அந்த பக்கங்களை தொடுவதற்கும் கூட தொடுகைதானே காரணமாக அமைகின்றது. எனவே அது தமிழோடும் தமிழோடு இணைந்த பக்கங்களோடும் என்னை வாழ வைத்திருக்கிறது. அந்த சந்தோஷத்தோடு நான் தினமும் மகா சௌக்கியமாக கழித்துக் கொண்டிருக்கிறேன். என் விரல் நுனி என்னை நிச்சயமாக தழுவிக்கொள்ள என்று அழகாக சொல்லி இருப்பதாக நான் பார்க்கிறேன். எனவே விரல் நுனியில் அறிவியல் எப்படி வாழ்வியல் தேடலை எனதாக்கி கொண்டிருக்கிறது என்பதை சிறப்புற எடுத்தார் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள். சிறப்பாக வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து சிவதர்சனி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம். வியாழன் கவியிலக்கம் 2012. விரல் நுனியில் அறிவியல். ஆற்றங்கரை ஓரங்களில் ஆழமாய் வளர்ந்த நாகரிகம் அளித்த வளங்களில் ஒன்றே எழுச்சியாய் வளர்ந்த அறிவியல். ஆற்றங்கரை ஓரங்களில் ஆழமாய் வளர்ந்த நாகரிகம் அளித்த வளங்களில் ஒன்றே எழுச்சியாய் வளர்ந்த அறிவியல். மானிட தேடலும் முயற்சியும் மண்ணில் எத்தனை கண்டுபிடிப்பு. மானிட தேடலும் முயற்சியின் மண்ணில் எத்தனை கண்டுபிடிப்புகள். மகத்தான சாதனை யாவும் மரணத்தையும் தாண்டி வாழுதே. மகத்தான சாதனை யாவுமாய் மரணத்தையும் தாண்டி வாழுதே. அண்ட வழி தொடக்கம் அதல பாதாளம் வரைக்கும் தொடர அண்ட வழி தொடக்கம் அதல பாதாளம் வரைக்கும் தொடர விந்தை மிகு விஞ்ஞானமும் அசுர வளர்ச்சி கொண்டதே. விந்தை மிகு விஞ்ஞானமும் அசுர வளர்ச்சி கொண்டதே. உள்ளங்கை உரசலில் பொறி அள்ளி தருமே எத்தனை வசதி. இருக்கும் இடத்தில் நகராதே இணைக்கும் இணையமும் நம்மை. கற்றல் படைத்தல் விற்றல் விருது பெற்பல் ஆளுமை விரல் நுனிக்குள். கற்றல் படைத்தல் விற்றல் விருது பெற்பல் ஆளுமை விரல் நுனிக்குள். பிறந்திடும் குழந்தையும் சாதிக்கும் இறப்பின் பின்னும் போதிக்கும். பிறந்திடும் குழந்தையும் சாதிக்கும் இறப்பின் பின்னும் போதிக்கும். காலத்தின் கால்கள் சுழற்சியே. காலத்தின் கால்களின் சுழற்சியே நன்மையும் தீமையுமாய் கலக்குது. நாளைய உலகின் நிலையும் இது கோழையல்ல அறிவியல் விரல் நுனியில். நாளைய உலகின் நிலையும் இது கோழையல்ல அறிவியல் விரல் நுனியில். நன்றி வணக்கம். அறிவியல் என்பது விரல் நுனிக்குள் இருப்பது எப்படி இந்த சூழலை நமதாக்கிக் கொள்கிறது. அன்று ஆற்றங்கரை ஓரங்களில் வாழ்ந்த ஆழமாய் வளர்ந்த நாகரிகம் இன்று அவை அளித்த வளங்கள் அது தொடர் வளர்ச்சி பெற்று அந்த வளர்ந்த வளர்ச்சியில் அளித்த வளங்களில் ஒன்றாக வரங்களில் ஒன்றாக எழுச்சியாக இந்த அறிவியல் வளர்ந்திருக்கிறது. மானுடன் தேடல் இணைந்திருக்கிறது. முயற்சியை இணைத்துள்ள மண்ணில் எத்தனை கண்டுபிடிப்புகள் இணைந்து எழுந்திருக்கின்றன. சாதனைகள் யாவும் மரணத்தை தாண்டி கொடுத்த அந்த தேடலில் இணைத்த அந்த மனிதன் மரணத்தை தாண்டியும் அவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அண்ட வழி தொடக்கம் முதல் அதல பாதாளம் வரைக்கும் தொடர. இதை சிந்தித்து பார்க்கும்போது ஒருவேளை இந்த மனிதர்கள் தவறு செய்கின்றார்கள். அண்டத்தை கடந்து செல்கின்ற இந்த தேடல் அதல பாதாளம் வரை தாண்டல் என்பது எனக்குள் தருவது அந்த குழந்தைகள் அந்த 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 குழிகளுக்குள் விழுவதான அந்த சூழல். அந்த சூழல் காப்பாற்றப்பட்ட குழந்தைகள் அல்லது இறந்து போன குழந்தைகள் அவை கூட அதல பாதாளம் வரை அந்த தேடலையும் தெளிவையும் அல்லது காப்பாற்றலையும் கூட கொடுப்பதாக அமைந்திருக்கின்றன. நேற்று கூட நான் ஒன்றை பார்த்தேன். எங்கோ இடிபாடுகளுக்கிடையில் இந்த மனிதனுடைய தேடல் அவன் மீண்டுமாக காப்பாற்றப்பட்ட சூழல். எனவே இந்த அறிவியல் என்பது வளர்ந்த போதுதான் அவற்றை உடனடியாக செய்யக்கூடியதான சூழலும் பாதகமும் இருக்கிறது. அதே வழியில் இந்த அழிவும் கூட இருக்கிறது. அவற்றின் இடிபாடுகள் அத்தனை அழிவுகளும் கூட இந்த மனிதனுடைய விஞ்ஞான வளர்ச்சி தான் கொடுக்கிறது. வீட்டலை கூட
இந்த வளர்ச்சிதான் கொடுக்கிறது. விந்தை மிகு விஞ்ஞானம் அசுர வளர்ச்சியை கொண்டிருக்கிறது. உள்ளங்கை உரசலில் பொறி அள்ளித்தருமே எத்தனை வசதியாம். ஒவ்வொரு விரல் அசைவும் கூட வசதிகளை அளிக்கிற இருக்குமிடத்திலிருந்து நகராது. இணைக்கும் இணையம் நம்மை கச்சல் படைத்தல் விச்சல் விரிது. கேட்டதற்கான சூழ்நிலை கொடுக்கிறது, படைத்தலுக்கான சூழ்நிலை கொடுக்கிறது. உங்களுடைய விற்பனை முகவர்களை பரிவர்த்தனைகளை கூட விசாலப்படுத்துகின்றது, விருதுகளை தருகிறது. அங்கு இணைந்து கொள்கின்ற ஒவ்வொரு போட்டிகளும் தளங்களும் விருதுகளை கூட இந்த இந்த உலகியல் இணைவுகள் தான் கொடுக்கின்றன. பெற்ற ஆளுமை வீரர்கள் நுனிக்குள் இருக்கின்றனர். பல்வேறு உலகில் பல்வேறுபட்ட சூழலில் இருக்கிற ஆளுமைகள் இங்கு விரல் நுனிக்குள் இணைந்து கொள்கிறார்கள். பிறந்திடும் குழந்தையும் சாதிக்க தொடங்குகிறது அல்லது முன்னிலைப்படுத்தப்படுகிறது, அந்த சாதனை குழந்தையாக வருகிறது. இறப்பின் பின்னும் போதிக்கின்றது. காலத்தின் கால்களின் சுழற்சியே காலத்தின் கால்களின் சுழற்சி. மனித சுழற்சி என்பது மட்டுமல்ல, காலத்தின் சுழற்சி. நன்மையின் தீமையை கலக்கியல நாளைய உலகின் நிலை இதுவாகத்தான் மாறப்போகிறது அல்லது மாறிக்கொண்டு இருக்கிறது. கோழியல்ல அறிவியல் விரல் நுனி. எனவே ஆற்றலையும் ஆளுமையையும் செழிப்பையும் கொடுப்பது இவையாகத்தான் அமைகின்றது என்பதை அழகுற எடுத்தாண்டிருந்தார் சிவதஸ்ரீ ராகவன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. காணொளி கவிகள் நிறைவுக்கு வருகின்றது. பகுதி ஒன்றோடு ரா விஜயகுரி அவர்கள், மிக்க நன்றி அக்கா. உங்கள் தொகுப்புக்கும் பணி மிகச் சிறப்பாக இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் நிறைவான வாழ்த்துக்களோடு நானும் விடுபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நவலா சிவநாதன் அவர்களை வரவேற்றபடி அம்மையிடம் சந்தித்து ஒரு வார இடைவெளியின் பின்னர் மீண்டுமாக சந்தித்துக் கொள்வோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. பத்தாம் திகதி எங்களுடைய அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு 41 லண்டன் நேரம் 2 எங்களுடைய அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு 41 மீண்டுமாக சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பகுதி ஒன்று நிறைவுக்கு வருகின்றது. காணொளி கவிகள் இனி வரி கவிகளுடன் நகுலா சிவநாதன் அவர்கள். வணக்கம். வாருங்கள் நகுலா சிவநாதன் அவர்களே. இனிய கால இனிய மதிய இல்ல காலதான் இன்னும் இருக்குது நேரம். இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன். நன்றிப்போட நான் இணையத்தில வரையிறேன் என்று அவ்வளவு வேர்த்து ஒழுகுது வாணி. சமையலும் கொஞ்சம் செய்தது, அதுவும் கூட வெக்க மாதிரி இருந்தது. ஏன்னா காலமதான் குசினிக்க வெக்க குறைவாக இருக்கும் என்று செய்தது. ஆனால் இப்பொழுது அதிகூடிய வெப்பமாக இருக்கிறது. அடுத்தது எங்கட பகுதியில பக்கத்துல எங்கட வீட்டுக்கு அருகாமையில் ஒருவர் காணி வேண்டி வீடு கட்டுறார். அதுல குழாய் கிணறு அடிக்கிறார். அது பெரிய ஒரு சத்தம். நேற்று தொடங்கினது ஆனா முடியல வாணி. இன்னும் தண்ணி வருகிறது, மக்கி தண்ணி தான் வந்து கொண்டு இருக்குது. அப்ப நல்ல தண்ணி இன்னும் வரையில என்ற வரையில ஆழமாக ஓ குழாக்கு நர் அடிக்கிறார்கள். இதுண்ட கழிவு தண்ணியும் அப்படியே கொண்டே ஒரு 500 உள்ள கழிவு கீழ் கால்வாய்களோடு அதுக்கு கொண்டே அவ்வளவு பைப் போட்டு எங்களை வீட்டுல இருந்து அங்க 500 மட்டும் பைப் போட்டு அந்த தண்ணி செல்லுது. அப்ப பெரிய பாரிய சத்தம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிடுது. காலமதோடக்கம் அந்த சத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தது. அப்ப அப்படியே போகுது. அந்த நேற்று தொடங்கி இன்றைய தொடங்கி அப்ப தூக்கங்களும் அதிகம் இல்லாத மாதிரி எல்லோருக்கும் இருந்தேன். அதிகாலையில வந்து விடுவார்கள் 6 சரியா. அதை விட வெப்பம் வாணி இன்றைய 32 பக்கம். இங்க இல்ல, இங்க நல்லா இருக்கு. காத்து மழை சாதாரண மழை குணம் இருக்கு. வெயில் இல்ல. நேத்து மழை பெய்தது, இன்னைக்கு ஆம்பாணி. நாங்கள் கவிதை பரப்போட செல்வோம். இதுவரை நேரமும் சிறப்பாக கவிதைகளை தட்டி கொடுத்த விஜய கௌரிக்கு சிறப்பான வாழ்த்துக்களின் நன்றியை தெரிவிக்கின்றேன். ஆம் நாங்கள் செல்வோம் வாணி. ஆம் இனிய உற்சாகமான மதிய வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம். கதை விதை கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விதிகிற நிகழ்வு கவிதை நேரம். ஆம் இதுவரை நேரமும் மிக சிறப்பாக பார்ட் 1 பகுதியினூடாக அழகாக தனது தட்டி கொடுப்பை செய்திருந்தார் விஜயகௌரி அவர்கள். அவர்களுக்கும் இனிமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கவிதை தலைப்பின் சொந்தக்காரி நான் தான். எப்படி விரல் நுனியில் அறிவியல் வருமோ, அது எப்படி வருகிறது என்றதை ஒரு ஆழமான சிந்திப்பு இருந்தபடியால் அதிபருக்கு அதை கொடுத்தேன். இந்த வேற தலைப்பு இப்படி அமையலாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. தலைப்பு நன்றி நன்றி. நிறைய பேர் எழுதியிருந்தார்கள். அனைவருக்கும் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
இப்பொழுது நேவி சக்கான கவிதைக்கு வாரது இல்ல இரா விஜய கவியை தட்டி கொடுத்து விட்டு. ஆமாம், ரா விஜய கவிதை இருக்கிறான் நான். ஓகே, ஆம் ரா விஜய கவிதையின் கவிதைக்குள் வருகின்றேன். ஆம், இந்த விடல் நுனியில் அறிவியல் என்று எடுக்க உண்மையிலேயே என்ன விடயமும் ஒரு கையால டச் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து விட்டது. இப்பொழுது சொல்லுகிறார்கள், கூப்பின் அடிப்படையில் இன்னும் 10 வருடம் 15 வருடம் கடந்தால் எங்களோட 4 விரலும் இருக்காது, 1 விரல் தான் இருக்கும் அந்த ஒரு நிலைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். காரணம், பாவி இப்ப குறைய போகுது, ஒரு விரலே தொட்டு தொட்டு கொண்டு கதவுகளை திறந்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது. அடுத்தது நீங்க பாருங்க, இன்றைக்கு கடைகள்ல பாருங்க, நேற்று மாலை கடைக்கு போனால் 6 கசியர் இருக்கிற இடத்த ஒருவர் தான் இருக்கிறார், வரிசையோ 20 பேருக்கு பின்னால நினைக்கிறார். ஆகலை குறைச்சு கொண்டார்கள். மற்றது இப்ப ரோபோட் வந்து வந்து சின்ன சாமான்களை எடுத்தெடுத்து அடுக்கிறதுக்கு எல்லாம் பாவிக்கு நம்ம இப்ப அப்ப அப்படி வந்தால் மனித உழைப்பு குறைய போகுது. அதனால வேலை இல்லாத திண்டாட்டமும் இருக்க போகிறது, அந்த நிலையும் பெறப்போகிறது. இன்றைக்கு அதே நேரம் கட்டாயமாக தொழில்நுட்பம் தெரிய வேணும். பாணி, நான் வந்து ஒரு புதிய வேலைக்கு செல்லுகிறேன், அதனால் கால நேரங்கள் சில நேரம் எனக்கு சரியாக அமையாமல் இருக்கிறது. இந்த தொழில்நுட்ப வேலைக்குள்ளே அதை எடுத்துக்கிறேன் என்றால், இப்ப எல்லா தொழில்நுட்பமும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பாணி, என்றால் சில நேரம் மறக்கிறோம், ஒன்றை காட்டி தந்தால் திருப்பி மீண்டும் அதை செய்ய போவேக்குள்ள ஏதோ ஒன்றை விட்டு விடுகிறோம். ஒரு நேரம் மைன் பூவனை மாறி அமர்த்தி விட்டுடுவோம், அல்லது அப்ப கொஞ்சம் காலம் செல்லும் அந்த விரல் நுனிக்குள்ள அந்த அறிவியலை நாங்கள் கொண்டு வர. அப்ப எல்லாருக்குமே தொழில்நுட்பம் தெரிய வேணும், இல்லாவிட்டால் அதிபர் சொல்ற மாதிரி தொழில்நுட்பம் தெரியாட்டி தொலைந்தே போகிறான் மனிதன், இன்றைக்கு தொழிலே இல்லாமல் போகிறான் மனிதன் என்ற அளவுக்கே வந்து விட்டது. ஆகவே அப்படியான அறிவியலோட நீங்களும் எல்லோரும் ஐக்கியமாக இருந்தால் தான் எதிர்வரும் காலங்கள் சுலபமாக இருக்கும். அன்று மகன் பல்கலைக்கழகத்துல நின்று எனக்கு ஒரு டட்டாய அனுப்ப சொல்றான். அப்ப எங்க போய் எது அனுப்புற, என்னுடைய கம்ப்யூட்டர் திறவங்கம்மா இந்த இடத்துல இந்த இது இருக்கு. அப்ப நாங்கள் அதை அனுப்ப தெரியாட்டி எங்களுக்கு சொல்லுவேன், இன்னும் இது உங்களுக்கு இன்னும் இது அதை தெரியாம இருக்கிறீங்களோ என்றுதான் அவர்கள் திருப்பி எங்களுக்கு கேட்பாங்க. அப்ப நாங்களும் விதல் நுனியில் அந்த அறிவியல் தெரிந்தவர்களாக நிச்சயம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்றதும், சில சில விடயங்களில் எங்களை அப்டேட் பண்ண வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். சரி, இப்பொழுது ரா விஜய கவிதையின் கவிதைக்குள் வருகின்றேன். ஆம், இந்த விரல் நுனியில், விரல் நுனியில அந்த அறிவியல் வந்து வித்தகத்துள் ஆளும் மொழியியல். ஆம், இந்த விரல் நுனியில ஒன்று இருந்தாலும் ஆனா வித்தகமாக அந்த மொழியை கையாளுகிற விதம் எங்களுக்கு நன்றாக இருந்தால்தான் அந்த மொழியோட பரிச்சயமாக வருவோம். மொழி தெரியாதவனும் வழி தெரியாமல் இருக்கிறான். ஒபாமா ஒரு கருத்து சொன்னார், மொழி தெரிந்தவனுக்கு உலகம் எல்லாம் வழி திறக்கும் என்று. ஆகவே மொழி கட்டாயமாக தேவை. அப்ப அந்த மொழியியலுக்குள்ள இந்த அறிவியலும் இணைந்து இருந்தால் அந்த செயலாற்றுற வினத்திறன் வந்து சேர்ந்தே வாழ்வியல்ல ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால நாங்கள் செய்கிற வேலையோட எங்களோட வினத்திறனோட அந்த செயல் சிறப்பாக அமையும் என்பதை அவர் அழகாக முதற் பந்தியில சொல்லி இருக்கிறார். முடங்கி நின்று முனகி வந்தால் நம்மை அடக்கி ஆளும் ஆளுமைகள் இவர்கள் பாருங்க. இன்றைக்கு உங்களோட அதாவது சில டேட்டாக்களை களவெடுப்பார்கள், எப்படி அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கிறார்கள், சிலரை கொலை செய்கிறார்கள், எப்படி அந்த தொழில்நுட்பத்தின் ஒரு வலைப்பின்னல்களோட செய்கிறார்கள். அப்ப இப்படி பார்த்தமெண்டா அது ஒரு வினயமுடன் எடுத்தாளுகின்ற ஒரு வினைத்திறனை பார்க்கும் போது கொதித்தடங்கும் கோமகனார் செயலிழக, சில நேரம் எங்களுக்கு கொதித்தழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த செய்கிற செயல்முறைகள்ல இருந்து பார்க்கும் போது, இப்படியுமா என்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும். ஆமா, இந்த சமூகத்துல வந்து நாங்கள் சமூக புரட்சிகள் அல்லது சமூகத்தின் ஒரு ஈன செயல்களை எல்லாம் பார்க்கும் போது அந்த நல்ல வழியில பயணிக்கிறவனுக்கும் வந்து அதை எடுத்து கையாள முடியாத ஒரு சூழல் வந்துடும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறன் இருக்குது, கெட்டிக்கார தன்மை இருக்குது, ஆனால் சமூகம் சார்ந்த விடயத்துல கூட சில பேர் வந்து அந்த விட்டு கொடுப்புகள் இல்லாத காரணமும் வந்து அதை கையாளக்கூடிய முறை இல்லாமல் இருக்கும். ஆம், இன்றைக்கு பல ஊழல்கள் பல ஏமாற்றங்கள் வருவதனால அந்த ஒரு கொதித்து அடங்கக்கூடிய ஒரு நிலை மனிதருக்கு வருகிறது என்பதை அழகாக சொன்னார். அடுத்தது ஏமாற்றுபவர்கள் இந்த இன்னைக்கு காசு, இப்ப காசு மெஷின் இருக்குது தானே பேங்கில், அந்த மெஷினில இருந்து எடுக்கிற இதையே இப்ப
சில பேர் முந்தி ஒரு கம்பியை செலுத்தி அதனூடாக காசு எடுத்த காலமும் இருக்கிறது. அந்த ஏமாற்று பேர்வழிகளுக்கு போலி அட்டைகளை பாவிச்சு அதே மாதிரி அட்டைகள் என்ற நிலையில காசு எடுக்கிற விடயங்களை எல்லாம் பார்க்க அந்த ஒரு ஏமாற்று மொழி நோக்கும் சுயநலமும் நொடியெல்லாம் விரல் நுனிக்குள் வந்து விட்டால் எல்லாம் கலந்து விட்டது. இப்ப விரல் நுனிக்குள்ளே அது வந்து விட்டது. ஆதலால் ஆராய்ச்சி மணி அடித்தும் அசராமல் கொள்ளியிடும் கூட்டங்கள் வழி சமைக்கவாம். நிச்சயம் நாங்கள் ஒரு சாவு மணி அடித்தாலும் அல்லது ஒரு எச்சரிக்கை மணி அடித்தாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அசராமல் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்களிடம் இருக்கிறது. அடுத்தது நமக்குள்ளே நாமாகி நமதென்று நடிப்பென்று நயம்புடனே நம்பிக்கை எங்களுக்குள்ளேயே நாங்களாக இருக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக நடிப்பின்றி நயமுடன் நடிப்பு இல்லாமல் நயமோட நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும். இப்படியான நம்பிக்கையோட அந்த அறிவியலையும் நாங்கள் வினயமுடன் கையாளும் போது ஒரு இசைந்தெழு இனமாகி வடிசமைப்போம் சொல்லு. அந்த அறிவியலோட நாங்க இன்றைக்கு வாழத்தான் வேணும், இல்லாட்டி அறிவியல் இல்லாட்டி ஒன்றுமில்லை. இப்ப இப்ப இருக்கிறாங்க, நீங்கள் இப்ப ஒரு ஏர்போர்ட்ல போனா உதாரணமா கனடா என்று சொல்லும் போவன் கனடாவில போனால் நீங்கள் அந்த போமே அப்படியே கம்ப்யூட்டர்ல ஃபுல்லா நீங்கள் எல்லாம் நிரப்ப வேணும். ஆனா சில நேரம் அவை தெரியாதாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இல்ல 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 ஆக்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. மேபி நாங்கள் உடனடியாக கம்ப்யூட்டர்லயே அடிச்சு எங்களோட டேட்டா எங்களோட நேம்கள் பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்தா உடனடியாக அந்த செட்டல் வந்துடும், அந்த பேப்பர் வந்துடும். நாங்கள் அங்கால கொடுத்து கிளியர் பண்ண ஈஸி அல்லோ. ஆனா அது எங்களுக்கு தெரியாட்டி இன்னொரு அங்க நிக்கிற ஹெல்ப்பர்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேணும். அந்த நிலை பாத்தீங்களா இப்ப இப்ப நிலைகள் வந்து எல்லாரும் படிச்சாக்கள் தான் இருக்கிறோம், படிக்காதாக்கள் குறைஞ்சிட்டது. ஆனோடையே எல்லாராலும் எல்லாம் செய்யலாம். இப்ப எங்கட இதுகள்ல போனாலும் இங்கு பெரிய ஒரு ஆபீஸ்ல போனாலும் எல்லாம் நாங்களே செய்யணும், ஃபுல்லா நாங்கள் எடுத்து நாங்களே நிரப்பி அந்த படிவங்கள் எல்லாம் கொடுக்கணும். அவர்கள் அந்த ஒரு நிரப்பி தாங்கன்னு தூக்கலாம். முந்தைய ஒரு காலம் நீங்க நிரப்புங்க நாங்க சைன் பண்றோம்னு சொல்லுவோம். ஆனா இப்ப அப்படி இல்லை, எந்த மொழி மொழி தெரியாம இருக்க கூடாது. நெசண்டி இருக்கிறீர்கள், உங்களோட நாட்டுல இருக்கிறீர்கள், அப்ப நீங்க கட்டாயமா செய்ய வேண்டிய நிலை வரும். அது போல அகிலம் எல்லாம் எல்லாம் வெளியிடறோம். இப்ப வந்து நாங்கள் இப்ப லண்டனுக்கு வாரம் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் அவைய பொதுசிட்ட நண்டு காட்ட வேணும்னு இல்லை, இயு பகுதியாக உள்ளுக்குள்ளாலே நாங்க போகணுமெண்டா நாங்க ஸ்கேன் பண்ணி போகக்கூடிய நிலை இங்கேயும் எல்லா நாடுகளுக்கும் வந்து விட்டது. ஐரோப்பாவின எல்லா நாடுகளுக்கும் வந்து விட்டது. அப்ப இதெல்லாம் செய்ய தெரிய வேணும் நாங்கள். அப்ப தொழில்நுட்பத்தோட சேர்ந்து மனிதன் வாழ வேணும் என்பதைத்தான் அந்த விரல் நுனியில் அறிவியல் எங்களுக்கு விளக்குகின்றது. ஆகவே அந்த நாங்கள் அந்த தொழில்நுட்பத்தோட இணைந்து வாழ வேணும் என்பதை அவர் அழகாக தன் கவிதையினூடாக சொன்னார். சிறப்பான வாழ்த்துக்கள் பாராட்டுகள் விஜய கௌரி. நீங்களே வாசிக்க போறீங்களோ? ஒரு மாதிரி இருக்குது எனக்கு, நீங்க வாசிச்சு சொல்லுங்க. சரி பரவாயில்லை, ஓகே. விடல் நுனியில் அறிவியல், நேவிஸ் பிலிப், கவிதை இலக்கம் 141. சுற்றும் உலகென்று சுட்டு விரல் நுனியிலே அறிவியல் தேடல்கள் கை கட்டும் தூரத்தில். சுற்றும் உலகென்று சுட்டு விரல் நுனியிலே அறிவியல் தேடல்கள் கை கட்டும் தூரத்திலே. அன்றைய சாத்தியமற்றவை இன்றைய சாதனைகளாய் எங்கும் ஆய்வுகள் எதிலும் தேடல்கள். அன்றைய சாத்தியமற்றவை இன்றைய சாதனைகளாய் எங்கும் ஆய்வுகள் எதிலும் தேடல்கள். அறிவியல் முறைகள் தேடி பொறியியல் துறைகள் கற்று கற்பல நுண் அறிவில் அற்புத சேவையாற்றி. அறிவியல் முறைகள் தேடி பொறியியல் துறைகள் கற்று கற்பல நுண் அறிவில் அற்புத சேவையாற்றி. வேகமாய் விரையும் செய்திகள் தக்க தருணத்தில் தரணியில் பெறவ. வேகமாய் விரையும் செய்திகள் தக்க தருணத்தில் தரணியில் பெறவ. பக்க உறவுகள் பக்கமாய் உறவுகள் உள்ளதென உன்னத உற்சாகம் பொங்கி வர. பக்கமாய் உறவுகள் உள்ளதென உன்னத உற்சாகம் பொங்கி வர. விதிந்த விண்ணும் மண்ணும் எல்லையில்லா பரந்த கடலும். விதிந்த விண்ணும் மண்ணும் எல்லையில்லா பரந்த கடலும். விரல் நுனியில் அடக்கமெனும் வளர்ந்து வரும் அறிவியலோடு. விரல் நுனியில் அடக்கமெனினும்
வளர்ந்து வரும் அறிவியலோடும் கண்ணியம் குன்றா நன்னியல் வாழ்வும் பெற்று பண்போடு வாழ்தலும் கற்றிடல் வேண்டும். கண்ணியம் குன்றா நன்னியல் வாழ்வும் பெற்று பண்போடு வாழ்தல் கற்றிடல் வேண்டும். பண்போடு வாழ்தலும் கற்றிடல் வேண்டும். மிக அருமையாக அவர் அந்த சுற்றும் உலகில சுட்டு விரல் நுனியில இந்த அறிவியல் தேடல்கள் வந்து எல்லாம் கைக்கட்டின தூரத்தில் வந்து விட்டது என்று அவ்வளவு இலகுவாகவே எல்லாம் கைக்குள்ளே வந்து விட்டது ஒன்றாகவே இருக்கிற ஒரு சின்ன கைத்தொலைபேசி மட்டும் போதும் உலகை சுற்றி வளம் வர எல்லாமே அதுல செய்யக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு வந்து விட்டது. அன்று எங்களுக்கு சாத்தியமற்றவை நிறைய இருந்தது. எங்களுக்கு சில நேரம் ஒரு மலையேறது சரி அல்லது ஒரு பயணம் சரி எங்களுக்கு அப்ப சாத்தியமற்றது திடீரென போகுது. இன்றைக்கு மணி பொழுதில விமானங்கள் மணி பொழுதில நாங்கள் ட்ரெயின்கள் ஊடாக இவ்வளவு பயணம் இலகுவாக்கப்பட்டிருந்தது. அதுபோல இன்றைய சாதனைகளும் ஆய்வுகளும் தேடல்களும் எல்லாம் சாத்தியமற்றவை என்று இல்லாமல் சாத்தியமானது என்பதை காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய வாழ்க்கை சூழல் வந்துவிட்டது. காரணம் அறிவியல் வேகம் அறிவியல் முறைகள் தேடி பொறியியல் துறைகள் கற்று இந்த அறிவியலை பொறிமுறையாய் நுட்பமாய் தொழில்நுட்பத்தோடு கலந்து நாங்கள் கற்றால் நுண்ணறிவில அற்புதமாக சேவையாற்றலாம் என்பது உண்மையான ஒன்று. அதாவது ஒவ்வொரு சேவைக்கும் இப்ப பாருங்கள் ஒரு ஐடி என்ஜினியரை அநேகமாக இந்த மேலத்தேச நாடுகள் இந்தியாவில் இருந்து கூடுதலாக எடுக்கிறார்கள். காரணம் என்னென்றா அவர்கள் விரல் நுனியில அந்த அறிவியலை ஆழமாக கற்றிருக்கிறார்கள். இங்கு வந்து அசட்டை இனமாக சிலர் இருக்கிறார்கள். அதனால கொஞ்சம் இப்ப இப்பதான் நீங்க கற்று மேல வருகிறார்கள் மற்றும்படி கொஞ்சம் குறைவாகவே இங்கு இருந்தது. அப்ப இப்ப பார்த்தால் அறிவியல்ல நிறைய பேர் வந்து சேர்ந்ததை பார்க்கும்போது இந்த நாடுகளுக்கு தொழில்துறைக்கு தேவை என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தது வேகமாக விரையும் செய்திகள். செய்திகளை எடுத்துக்கொண்டோம்னா நொடி பொழுதில இப்பொழுது எத்தனையோ வலைத்தளங்களூடாக செய்திகள் பரவுது. அதாவது நடக்கிற செய்தி நொடி பொழுதுல பரவக்கூடிய இது வருகிறது. அப்ப இது தரணியில் பரவுது என்றால் அது எப்படி என்று பார்த்தோம்னா அந்த அறிவியல் இந்த வளர்ச்சிதான். அடுத்தது பக்கமாய் உறவுகள் உள்ளதென உன்னத உற்சாகம் நிச்சயம். இப்ப ஆஸ்திரேலியாவில இருக்கிற ஒருவரோட நான் காலையில கதைக்கிறோம் என்றால் அவர் பக்கத்துல வந்திருந்து அதாவது பேஸ் டைம் போட்டால் எனக்கு பக்கத்துல வந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கும். பக்கத்துல வந்து கதைக்கிறாருன்னா இந்த அறிவியல் இந்த இது தூரம் கூட ஆனால் நியா அதாவது கிட்ட இருக்கிறார் மாதிரி எங்களுக்கு பக்கத்துல உள்ள உறவு போல அறிவியல் வந்துட்டு காட்டக்கூடிய விதம். அடுத்தது இந்த மண்ணும் விண்ணும் எல்லையற்றது அதுக்கு எல்லையே இல்லை ஒரு பரந்த கடல் போல விரிந்திருக்கின்றது ஆனால் விதல் நுனியில் அடக்கமெனினும் வளர்ந்து வரும் அறிவியல். இந்த விதல் நுனியில நாங்கள் ஒரு வேலையை செய்யக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கு அறிவியலோட வளர்ந்து விட்டதை பார்க்கும்போது எப்பாகத்தானே இருக்கிறது எங்களுக்கு அந்த ஒரு நிலை இருக்கின்றது. அவே கண்ணியம் குன்றா நன்னியல் வாழ்வும் கண்ணியம் அதாவது கண்ணியம் குன்றாத நன்னியல் வாழ்வும் பண்போட வாழ்தலும் கற்றிடல் வேணும். இது கட்டாயமாக வேணும். ஆனா இந்த அறிவியல் இதுக்குள்ள நுழைஞ்சதால இது இல்லாம போச்சுதே என்ற ஒரு நிலை இருக்குதல்லோ திடீரென இந்திரா ஞானசேரத்தின் மகன்ற வீட்டை களவு போட்டது. என்னன்னு பார்த்தால் அந்த கூட்டு அப்படியே இருக்குது ஆனால் துறந்த அப்படியே இல்லாம எடுத்தாச்சு. நகை முழுதும் நறுமலின் நகை முழுதுமே போயிட்டு எப்படி அது என்னண்டு தெரியல தெரியல பாவம். அந்த அன்னைக்கு கோயிலுக்கு வந்தா ஒன்றுமே போடையில கலை சரியான கவலையா இருக்கு. இதனால மாமியாரும் போடாம வாரா மருமகள் போடையிலேயே அந்த நடக்கிறதா கதவெல்லாம் பூட்டி ஏறுக்கும் வந்து எடுத்துட்டு போவாரு தெரியல காரம் அப்படித்தானே அமைப்ப காரம் பண்ணிட்டு வந்தவர் காலையில மிக கவனமாக இருக்கணும். இப்ப இந்த சச்சால நாங்க கையால அமர்த்துற கிளியால் இருக்குத்தானே இப்ப காருகளுக்கு அந்த அதை வந்து அமர்த்தி இரவு நேரங்களில அந்த ஒரு குறிப்பிட்ட 500 meters அது இந்த வேவ்ஸ் வேலை செய்யும். நாங்க இப்ப வீட்டுல இருந்தோண்டு லொக் பண்றோம் தானே அப்ப என்ன செய்யணும்னா ஒரு நாளும் கெங்கர்கள்ல இந்த திறப்பை கொழுப்ப கூடாது. காரணம் அந்த அது அந்த அலவரிசையை இன்னொரு ஆள் அதை களவெடுக்க வேணும்னா அந்த 500 meters வந்து அவர் அந்த அறிவியல் நுட்பத்தை பயன்படுத்தி அந்த வேவ்ஸை தனக்குள்ள பயன்படுத்தி காரை திறந்து கொண்டு போறாராம். இதுவரையில ஒரு 10 cars கிட்ட இங்க சோஸ் என்ற ஒரு நகரம் ஜெர்மனியில அதுல களவெடுக்க கூடுதலாக களவு போன ஒரு நகரமாக பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தால் ஆதலால்
நீங்கள் திறப்புகளை ஒரு லாட்சிக்குள்ள வைக்க வேணும். அந்த வேவ்ஸ் வந்து வெளியில போக முடியாத இதுக்கு பூட்டி வைக்கணும். அப்படித்தான் இப்ப செய்யறார்கள் எல்லாரும். அந்த நிலை இருக்கிறது என்ன களவு போகுது அந்த கவனமாக இருங்க. 500 மீட்டருக்குள்ள எங்களுக்கு அது வேலை செய்யும். நாங்கள் அமைத்தினா அது திறக்கும். அந்த வயத்தை அவர்கள் பயன்படுத்தி காரை திறந்து கொண்டு கொண்டு போறாங்க. கொண்டு போய் நம்பர் பிளேட் எல்லாம் மாத்தி போட்டு தங்கட காரா கொண்டு கலரை மாத்தி இதாண்டா ஒருவருக்கும் தெரியாது. ஆனா பிடிபடவே இல்லையா அம்பானி இவ்வளவு காருகளும். நேற்றைய செய்தியா? ஆமா நிச்சயம். அதனால இப்ப எங்கடம்மா மாறின்னு சொல்லுவா, ஆமா உள்ளுக்கு வையுமோ உள்ளுக்கு வையுமோன்னு சொல்லுவேன். அப்ப இப்ப அப்படி செய்ய வேணும். அதாவது பூட்டி ஒன்றுக்குள்ள வைக்க வேணும். வெளியால ஹேங் பண்ணற இடத்துல கொடுக்கக்கூடாது. நாங்கள் அப்படித்தானே சொல்லி விடுவோம். ஆமா நிலையம் அப்படி பாக்க உண்மையிலேயே அந்த அறிஞர்களோட சேர்ந்து கொள்ளுறதுக்கு அப்பால பண்போடையும் அன்போடையும் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களை அதுக்குள்ள இருந்து மாற்றக்கூடிய செயலை செய்து கொண்டு இருக்கிறவர்களை பார்க்கும்போது இந்த அறிவியலின் வேகம் இப்படியா என்று எண்ண தோன்றுகிறது. ஆமா நேவி சக்கா உங்களோட கவிதை மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். அருமையான ஒரு நல்ல எண்ண பதிவு, நல்ல ஓட்டம், சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள். அன்றையும் இன்றைய அறிவியலையும் ஆஞ்சு பார்க்கும் போது அதுல தேடல்கள் அதிகமாகத்தான் என்று இருக்கிறதை அறியக்கூடியது. சிறப்பு வாழ்த்துக்கள் மூலம். நன்றி நன்றி வணக்கம். அடுத்து விரல் நுனியல் அறிவியல் கங்கா ஸ்டாண்டி அவர்கள். ஆன்றோர் அளந்து வைத்த அறிவியல் இன்று விஞ்ஞான ஆய்வு கண்டுபிடிக்கிறது. அன்று எப்படி கண்டுபிடித்தார் இதை என்றாவது சிந்தித்தோமா முன்பு? உலகின் மையமே நடராஜரின் பாத நுனிவிரலில் என்றால் எவ்வளவு நுண்ணறிவு உடையவர் நம் முன்னோர்கள். ஆன்றோர் அளந்து வைத்த அறிவியல் இன்று விஞ்ஞான ஆய்வு கண்டுபிடிக்கிறது. அன்று எப்படி கண்டுபிடித்தார் இதை என்றாவது சிந்தித்தோமா முன்பு? உலகின் மையமே நடராஜரின் பாத நுனிவிரலில் என்றால் எவ்வளவு நுண்ணறிவு உடையவர் நம் முன்னோர்கள். அணுகூட சிறிதென்று அவ்வை கூறினாரே, இப்பொழுது தானே இவையெல்லாம் விஞ்ஞான அறிவியலில் வெளிப்படையாச்சு. அணுகூட சிறிதென்று அவ்வை கூறினாரே, இப்பொழுது தானே இவையெல்லாம் விஞ்ஞான அறிவியலில் வெளிப்படையாச்சு. அன்று மெய்ஞானத்துடன் விஞ்ஞானமும் பின்னி பிடைந்திருந்ததால் அறிவியல் சிறந்து விளங்கியது. இன்றும் இன்னமும் கண்டுபிடிக்கும் அண்டங்கள் கிரகங்கள் அன்றே எம்மவர் கூறிய அறிவியலே. அன்று மெய்ஞானத்துடன் விஞ்ஞானமும் பின்னி பிடைந்திருந்ததால் அறிவியல் சிறந்து விளங்கியது. இன்றும் இன்னமும் கண்டுபிடிக்கும் அண்டங்கள் கிரகங்கள் அன்றே எம்மவர் கூறிய அறிவியலே. ஆக எம்முன்னோரது அறிவியல் சக்தி அளப்பரியதன்றோ? ஆக எம்முன்னோரது அறிவியல் சக்தி அளப்பரியதன்றோ? அதுவே விரல் நுனியில் இருந்திருக்கலாமோ? அதுவே விரல் நுனியில் இருந்திருக்கலாமோ? கங்கா நிச்சயம். ஏனென்றால் நன்றி வாணி, அழகாக வாசித்தீங்கள். என்னென்றால் அந்த அறிவியலை நாங்கள் எடுத்த எங்களோட சமயம் அறிவியலோட சேர்ந்த ஒன்றுதான். விஞ்ஞானம் அண்டைக்கே அணுவை பிளந்து ஏழ்கடலை புரட்டி குறுக தரித்த குரல் அண்ட எப்படி அணு என்ற சொல்லு அச்சோம் அந்த அணு என்ற விஞ்ஞான சொல்லு எப்படி எங்களோட எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு முதல் கலந்து இருக்கிறேன் பார்த்தீங்கள் என்றால் எத்தனையோ விதமான நிலையை பார்த்தா சுற்றும் உலகில் சுற்றுற புவி இப்படி இதுகள் எல்லாம் அந்த சுற்றுகை அந்த விடயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முதலே எங்களோட விஞ்ஞானத்தோட எங்களோட விஞ்ஞானம் வளர்ந்த விதத்தை காட்டு ஒன்றாக இருக்கின்றது. என்றால் புட்ப விமானத்தில் ராவணன் சென்றான், நம்ப முடியாது. ஆனால் அவன் சென்றதுக்கான கதைகள் இருக்கிறான்றால் எப்படி விஞ்ஞானத்தின் சிந்தைதான் அது. ஆகவே விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ஒன்றாகவே அன்றைய எங்களோட அறிவியல் இருந்ததை மிகச் சிறப்பாக அவர் கூறியிருக்கின்றார். ஆன்றோர் வந்து அந்த அறிவியலை இப்ப சாணகம் தெளித்தால் முத்தத்துக்கு எதுவுமே வராது. அதுக்குள்ள ஒரு விஞ்ஞானத்தை அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள். அந்த சாணகத்தை எடுத்து விஞ்ஞான ரீதியை ஆய்வு செய்தால் திடீர் ஆசினி என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆகவே அப்படியே இருக்கிறதோ வேண்டும். அடுத்தது இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்ற ஒவ்வொரு மனிதனும் இப்ப ஐன்ஸ்டைன் வந்து அவர் அணுகுண்டை கண்டுபிடித்தார்னா அவருக்கு அந்த நேரத்துல ஒரு பொறி வந்தது. அதுபோல எடிசன் படிக்காம இருந்துமே பல்பை கண்டுபிடிச்சாருல, இப்படி அது சில ஞானிகள் சித்தர்கள் போல சிலருக்கு வந்து அந்த அறிவு ஒரு மெய்யியலும் அறிவியலும் சேர்ந்து இணைந்து வந்த ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அதை சிந்திச்சோம் என்றால்
உலகத்தின் மையம் நடராஜன். எங்கட உண்மையிலே நடராஜன் சிதம்பரத்தை எடுத்தீங்கள் என்றால், சிதம்பரத்துல இறைவன் நடனம் ஆடித்தான் சமநிலை வேணப்பட்ட என்று சொல்லுவார்கள். அந்த நகரம் தான் இந்தியாவின் சமநிலை வேணும் நகரமாக இன்றைக்கும் இருக்கிறது. காரணம், அந்த தூக்கிய திருவடிகளிலே அவர் ஆடுற அந்த நடன நிலை, அது ஆய்வு செய்தவர்கள். அதனாலதான் சிதம்பரத்தை ஒரு புனிதமான தலமாகவும், அதை விட சமநில வேணும் தளமாகவுமே இருக்கக்கூடிய ஒன்றாக அந்த சமயத்துல சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த விரல் நுனியில இருந்து அதை கீழே பாதத்தை நுனியாத காலால உடைஞ்சு அவர் ஆடுற அந்த நடனம் ஒரு உலக வாழ்க்கை என்ற பிரதிபலிப்பாக இருப்பதையும் பார்க்கின்றோம். ஆகவே அணுகூட சிறிதென்று அவை கூறினாரையா, அந்த சிறிது ஆகவே அணுவை துளைச்சு ஏழ்கடல் அப்படி சின்ன 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 துகளை பிச்சாலும் அணுகூட ஒரு விஞ்ஞானத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றது. இப்போதுதானே இது எல்லாம் விஞ்ஞான அறிவியல் வெளிப்படையாச்சு. அன்று அவர்கள் தெரியாம சொன்னாலும் அதற்குள் ஒரு விஞ்ஞானம் இருந்தது. இன்று விஞ்ஞானத்தோட விஞ்ஞானம் பின்னிப்பணைந்திருப்பதனால் அறிவியல் வேகமாக வளர்கின்றது என்றது ஒன்றுதான். இன்னமும் கண்டுபிடிக்கும் மண்டங்களும் எப்படி விஞ்ஞானத்தின் விந்ததானே போய் நிலவில போய் பயணிக்கிறாங்கள், நிலவில போய் எப்படி விஞ்ஞான அதை கண்டுபிடிக்கிறார்கள், அதுல ஒரு நுட்பம் இருக்குது தானே. இங்க இருந்து ராக்கெட் அவ்வளவு வேகத்துல போகுது, இவ்வளவு வேகத்தை பூமி இந்த எதிர்ப்பு சக்திய விட்டு அது மேல போகக்கூடிய வார்த்தை எப்படி உருவாக்குகிறார்கள், அது விஞ்ஞானத்தின் விந்ததான். இதனால்தான் அண்டங்களும் கிரகங்களும் நம்மவர் கூறிய அறிவியலே என்று அவர் அழகாக எங்களை அறிவியலையும் சேர்த்து அதைக்குள் கொண்டு வந்திருக்கின்றார். அறிவியல் சக்தி அளப்பரியதன்றோ, அது நிச்சயம் அளப்பரியது. அதனால் தான் விரல் நுனியில எதுவுமே செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கின்றது. அந்த சும்மா ஒரு சின்ன கம்பி ஒரு கரண்டில வச்சுட்டு நாங்கள் ஒரு சின்ன நட்டை கூட்டக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி அது செய்யுது என்று பார்த்தோம்னா, அந்த கரண்ட் அதுக்குள்ளால பாஸ் பண்ணி வேலை செய்யுது. அப்படித்தான் இதுவும் சின்ன கம்பி எடுத்து ஒரு பேட்டரி எடுத்து ஒரு சின்ன பல்ப போட்டா எரியுது. எப்படி எரியுது? அது கூடாக அந்த கரண்ட் போகுது. அப்படி அதனாலதான் இவை எல்லாம் ஒரு அறிவியலின் ஒரு நுட்பமாக விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஆன்றோர் அன்று அறியாமல் சொல்லி வைத்தது இன்று அறிவியலோடு இணைந்து வந்திருக்கிறது என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. அதை அவர் சமயத்தோட சேர்ந்து இதையும் கொண்டு வந்தது மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்த்துக்கள் கங்கா ஸ்டாலு. வாணி என்ன சைலண்டா இருக்கிறீங்க? வசந்தா அக்காவின் கவி இருக்கின்றது. விரல்களையும் அறிவியல். விரல் நுனியில் அறிவியல் அகிலத்திரையை ஆட்படுத்தும். விரல் நுனியில் அறிவியல் அகிலத்திரையை ஆட்படுத்தும் ஆட்சி பொறியே அறிவியலே. விரல் நுனியில் அறிவியல் அதான் தந்த தலைப்ப அது. ஓகே. அகிலத்திரையை ஆட்படுத்தும் ஆட்சி பொறியே அறிவியலே. உலகை ஒடுக்கும் வித்தகமும் ஓங்கு புகழின் மகத்துவமும். உலகை ஒடுக்கும் வித்தகமும் ஓங்கு புகழின் மகத்துவமும். ஒருங்கே இணையும் பொறிநிலையே. உலகை ஒடுக்கும் வித்தகமும் ஓங்கு புகழின் மருத்துவமும். ஒருங்கே இணையும் பொறிநிலையே அறிவியல். விதையும் தகவல் வீச்சாக விண்ணின் வளர்ச்சி வீராக எங்கும் வளர்ச்சி உலகாலும் எதிலும் அறிவியல் ஊற்றாகும். விதையும் தகவல் வீச்சாக விண்ணில் வளர்ச்சி வீராக எங்கும் வளர்ச்சி உலகாலும் எதிலும் அறிவியல் ஊற்றாகும். அகில பருதியின் அடையாளம் விதல் நுனியே வெற்றி சின்னம். அகில பருதியின் அடையாளம் விதலின் நுனியே வெற்றி சின்னம். ஒற்றை வினாடி உலகாலும் ஓங்கு புகழாய் மகுடமிடும். ஒற்றை வினாடி உலகாலும் ஓங்கு புகழாய் மகுடமிடும். அச்சை திங்கள் அறிவியலில் ஆழம் நிறைந்த தமிழர் நிலை. அணுவை அளந்த மதிநுட்பம் தடுகை துளைத்த அறிவியலே. அச்சை திங்கள் அறிவியலில் ஆழம் நிறைந்த தமிழர் நிலை. அணுவை அளந்த மதிநுட்பம் கடுகை துளைத்த அறிவியலே. இச்சை வளர்ச்சி கணனியுகம் எதிலும் ஏற்றம் அணிதிரளும். பயனும் பகிர்வும் பாரெல்லாம் ஆட்படும் யுகமே அத்தாட்சி. இச்சை வளர்ச்சி கணனியுகம் எதிலும் ஏற்றம் அணிதிரளும். பயனும் பகிர்வும் பாரங்கும் ஆட்படும் யுகமே அத்தாட்சி. தெரிவும் தேவையும் என்பசமே விரலின் வித்தகம் தனித்துவமே. நாளைய உலகின் நல் வளர்ச்சி நடப்புகள் சிலது விதிவிலக்கே. தெரிவும் தேவையும் நம் எம்பசமே விரலின் வித்தகம் தனித்துவமே. நாளைய உலகின் நம் வளர்ச்சி நாளைய உலகின் நல் வளர்ச்சி நடப்புகள் சிலது விதிவிலக்கே.
நாளைய உலகின் நல் வளர்ச்சி நடப்புகள் சிலது விதிவிலக்கு மெய்ப்படும் அறிவியல் மேன்மை பெறும் மெய்ப்படும் அறிவியல் மேன்மை பெறும் என்று வசந்த ஐயர்சன் அழகாக அறிவியலை அந்த விரல் நுனிக்குள்ள ஆட்டுவிக்கின்ற அறிவியலை அகில திரைக்குள் ஒரு ஆட்சி பொறுப்பியாக கொண்டு வந்திருந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள். அதை எப்படி நாங்க பார்க்கமெண்டா, ஒரு உலகை ஒடுக்குற வித்தகமும் ஓம்பு புகழின் மகத்துவம். இந்த உலகை இன்னைக்கு ஒடுக்கி வைத்திருக்கிறது, அதாவது உலகம் உள்ளங்கைக்கு ஒடுக்கி இருக்கின்றது. ஆனால் அந்த ஒடுக்கி இருக்கின்ற விதிவு நிலையை பார்த்தமெண்டா ஒருங்கே இணைக்கின்ற ஒரு அறிவியல் பொறியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதனாலதான் தகவல் வீச்சு, தகவல் வீச்சாக வருகிறது, வளர்ச்சி வீராக வருகிறது. அதே நேரம் ஊற்றான அறிவியலில் உலகமே உண்மையை ஒரு பக்கம் உரைத்தாலும் உலகமே ஒரு புதிய விடயங்களை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. அகில பரதி, அதாவது உலகத்தின் ஒரு பரதியின் அடையாளமாக விரல் நுனியில தான் அந்த வெட்டி சின்னம் இருக்கிறது. ஒற்ற வினாடி போதும், ஏன் எல்லா செய்தியையும் உடனுக்குடன் தருகிறது. எப்படி அது ஒரு ஓங்கு புகழ் மகுடமாக இருக்கிறது. அற்ற திங்களில் அன்றைய நாளில் அறிவியல் ஆழம் நிறைந்ததாக தமிழர் நிலை இருந்தது. அதனால்தான் நான் முதல்ல சொன்ன போல அணுவை அளந்த மதிநுட்பம் வந்து எப்படி அந்த அவ்வியார் பாடின பாட்டோடையே நாங்கள் கடுகை துளைத்து வரையிக்கலோ அவ்வளவு வேகமாக கடுகை எப்படி துளைக்கலாம், துளைச்சால்தான் தூள் தூளாகும், அவ்வளவு நுட்பமாக துளைக்க வேண்டும் என்றதை அறிவியல் காட்டி இருக்கிறது. அதனால இந்திய வளர்ச்சி கணனியூகமாக இருக்கின்றது. எல்லாத்திலுமே ஒரு ஏற்றம் அணிதிரளும் பயன் பகிர்வு ஆட்படும் யுகம் எல்லாமே தேவையும் எங்கள வசமாகவே விரல் நுனியில அவற்றை செய்யக்கூடிய வாய்ப்பு வருகிறது. இதனால் தான் விரலின் வித்தகம் தனித்துவமே நாளைய உலகின் நன்வளை. ஒரு விரலின் வித்தகம் தனித்துவமாக இருக்கிறது, நாளைய வளர்ச்சியில அது நல்ல வளர்ச்சியாக இருக்கின்றது. இதனால் மெய்ப்படும் அறிவியல் மேன்மை பெறும். ஆகவே அறிவியல் மேன்மை தான் எங்களுக்கு தருகிறது. இன்றைக்கு அறிவியல் இல்லாமல் நீ வாழையிலாது, ஏனென்றா இப்ப நாங்கள் 21st century வாழுகிறோம். அப்ப அறிவியல் இல்லாம இருக்கிறார். அந்த அறிவியலின் இதுலதான் பாஸ்போர்ட் சரி, கொண்டோல் சரி, பாதைகள் திறக்கிறது சரி, கேட்டுகள் திறக்கிறது சரி, எல்லாமே கதவுகள் திறக்கிறது சரி, எல்லாமே அறிவியலோட வந்துட்டு அவை அதனோட இணைஞ்சு வாழ வேண்டிய தேவைதான் எங்களுக்கு இருக்கிறது. மிக சிறப்பாக எழுதிய வசந்த ஐயனுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். வாணி எந்த போட்டா, வாணி வாணி கேக்குதா? வணக்கம் வாணி. சத்தம் நின்றுட்டது வாணி, கேக்கு வெளியில போயிட்டாரு. வசந்த ஜெகதீசன் கவிதை கங்கா ஸ்டாண்டியின் கவிதையில லேக்ல நானும் போட்டேன். நானும் என்னுடைய கவிதை முடிஞ்ச அப்புறம்தான் நினைஞ்சு கொண்டேன். அப்ப முன்னுக்கு சொன்னது கவனிக்கல. சரி பரவாயில்ல. முதலாவதாக நினைஞ்ச கவிதை என்னுடையதோ? ஆமா ஆமா. பதிமூன்று பேர் தான் நினைஞ்சவையா இருக்கணும். நகுலாஸ்வநாதன், ராணி சம்பந்தர், ரஜினி ஆண்டன், ஜெயந்தங்கராஜா, உருத்ரேசரன் இந்த கவிதை, ஜியாக்கா, சர்வேஸ்வரி சிவரூபன், சிவதர்ஷினி, விஜயகௌரி, நேவிசக்கா, கங்கா ஸ்டாண்டி, வசந்தா ஜெகதீசன். நீங்க மிக சிறப்பாகவே எல்லாரும் நீங்கள் தான் தலைப்பு கொடுத்ததாகுமா? மறந்து போயிட்டம் தலைப்ப குடுக்கணும் போட்டு அதுல கேட்டவர் வானிலையில நான் பிறகுதான் ஞாபகம் வந்தா போல சத்தியமும் போட்டுட்டார சரியானதுதான் அதுல எழுதி கேட்டத நீங்க ஃபுல்லா போட்டிருந்த அப்ப அவர் போட்டு இருந்திருந்தவர் அதிபர் அப்ப நினைக்க நீங்கள் போட்டிருக்க
யாராவது ஒரு நாள் தலைப்பு கொடுத்தா அது அந்தந்த நேரம் வரதான் இப்ப யோசிச்சேன் சொல்லி தலைப்பா கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனா எல்லாரும் ஏன்னா இது அறிவியலோட வாழுற ஒரு உலகம் தானே. இப்பொழுது சின்னங்கள் கூட இந்த அறிவியல் உலகத்துல நல்ல முன்னேற்றம் நல்ல முன்னேற்றம் அதோடுதான் எங்களை விட விரல் நுனி ஆமா எல்லாமே டக்குனு இப்ப பாருங்க ஒரு கண்டி விளைஞ்சாலும் டக்குனு கண்டுபிடிக்கிறோம். அன்னைக்கு என்னுடைய கண்டி இருக்கா என்னுடைய நம்பி இந்த கார் லோட்டு படுத்த குழந்தை நல்லாலும் முடியல அப்ப என்ன தோடு தோண்டு தோடினா கண்டி இல்ல அப்ப இங்க போனகாலத்துக்கு முதல் நடந்தேன் ஞாபகத்துக்கு வந்துடும் காரோடைய அதுலயே இருந்ததோ ஓ அவாவே எத்தனை இடம் போய் வந்துட்டா அடுத்த மாதிரிதான் அவன் அந்த கார்ல ஒட்டி இருந்த கண்ணல நல்லாலும் வைக்கணத்தோட இருந்த வரியா தப்பிச்சு அப்ப அதை இடங்கள் பதிஞ்சு வச்ச வரியா அந்த இங்க இதுல பார்த்தாங்களா இங்க இதுக்கு இங்க பாருங்க எல்லாரும் காட்டும் அந்த கூகுள்ல அது அந்த மேப்பை போட்டு அடிச்சு ஏதோ ஒரு அந்த அவையில் அதுல பதிஞ்சு இருக்கிற இதை போட்டு என்னோட வேலை செய்ய கிளைம் ஒரு புள்ள இந்த இதை அவ வேலை செய்யற இடத்த ரெண்டு பில்டிங் அங்காளி பக்கம் அவ வச்சவாக்கு தெரியல கீழே வந்துட்டு எல்லாம் எல்லாம் இதண்டு இறங்கி வர்ற நேரம் தான் சொன்னா ஐயோ டெலிபோனு விட்டுட்டேன் புறாடா கண்ணு திரும்பி இதாண்டு போட்டு அப்புறம் அவ கொஞ்சம் புறண்டு போட்டு என்ன மாதிரி பிள்ளை நின்றது அவட்ட அந்த டெலிபோனாலே அடிச்சு பார்த்தா அவ அவட வண்டிலுக்கு பக்கத்துல வச்சு போட்டு விட்டுட்டு வந்துட்டா பிறகு திரும்பி போய் எடுத்துட்டு வந்தவ மழகாகவே எல்லோரும் வாணி விரல் நுனியில் அறிவியலை பற்றி 13 பேருடைய கவிதை மிக சிறப்பாக வந்திருந்தது. அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மணி. நன்றி காலம் எங்களுக்கு அந்த நவீன இதுகளைதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று இல்லாட்டியங்களுக்கு ஒரு டெலிபோன் இல்லாமலோ இன்டர்நெட் இல்லாமலோ இருந்தா எங்களால் அது வாழ முடியாதுன்ற மாதிரி நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரகாலம் செய்து நேரம் இருக்கு தனியா மன்னிப்புடன் தொடருங்களா. ஆகவே முதலில் இருந்து கடைசி வரை இருந்த கவிதைகள் எல்லோரும் தங்கள் அனுபவத்தில்தான் இந்த கவிதை எழுதப்பட்டதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் சிறப்பாகவே இருந்தது இந்த கவிதைகள் அனைத்தும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். பதிவு குறிப்பு பேர் வந்திருந்தோம் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். நன்றி நவிலா உங்களுக்கும் கட்டிப்படுத்துவதற்கும் கௌரி அவர்களுக்கும் மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றியும் பாராட்டுக்களும் நன்றி நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி. வேற யாரும் சொல்ல போறீங்களோ? வணக்கம் மணி. வணக்கம் நான் யானடேசன். வணக்கம் நவலா சிவநாதன். இன்றைக்கு 13 உறவுகள் கவிதைகள் படித்திருந்தார்கள். பாட்மண்ணில விஜயகோரி அவர்கள் விரல்கள் விரல் நுனியில் அறிவியல் என்ற தலைப்பில் இன்றைக்கு முதலாவதாக நவலா சிவநாதன் தந்திருந்தார். உள்ளங்கைக்குள் முடங்கியது என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லியிருந்தார். ராணி சம்பந்தர் மருத்துவர் அர்ச்சனா ஆக்கத்தை பற்றி சொல்லியிருந்தார். ரஜினி என்ற அற்புதம் நிறைந்த இயற்கை விந்தனை தருகின்றது வியப்பாக இருக்கின்ற ரஜினி அண்ணன் தந்திருந்தார். ஜெயந்தங்கராஜா புது புது நுட்பங்கள் நாளாந்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு ஜெயந்தங்கராஜா தந்திருந்தார். உத்திரேஸ்வரர்கள் எம்கரத்தை உயர்த்துகின்றது விந்தியாகவும் இருக்கிறன்னு சொல்லியிருந்தார். செல்வி நித்யானந்தன் தொழில்நுட்பம் வியப்பானது என்று அந்த ஒரு வசனத்தை தந்திருந்தார். ஜெயநடேசன் இரவுகளாக இணையங்கள் அறிவியல் ஆக்கத்தை எழுத அறிவியல் வளர்றன்னு எழுதி போட்டு ஆக்கத்தை எழுத தடை செய்தேன்னா இப்போ கொஞ்ச நாள் எங்களுக்கு அந்த இயக்கம் இணையம் வேலை செய்யாதபடியாக அதை நினைத்து தான் நான் எழுதினேன். ஆக்கத்தை எழுத எழுத தடையாக போயிட்டு வேண்டும். ரா விஜய் அவர்கள் என்ன வித்தகத்தில் வாழ்மை வாழ்விலை அரசியல் செய்தெழுந்து இளமாகி வழி வழிசனம் வழி சமைப்போம் என்று சொல்லி ரா விஜய் அவர்கள்
எட்டு முதல் பாட்டில் எட்டு கவிதைகள் தந்திருந்தது, கவிஞர்கள் தந்திருந்தார்கள். ராவிஜி அவரின் சிறப்பாக வடிவாக வாசித்து விவரமாக விரிவாக்க செய்திருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு சர்வேஸ்வரி சிவரூபனும் ஆழம் எதுவென அறியும் முன்னே அடிக்கும் துடிக்கும் என்று சொல்லி ஒன்பது வீரர்கள் முதல் பாடலோடு. அடுத்த பாட்டு ரெண்டில் சிவதர்சினி ராகங்கள் இருந்தார். ஆற்றங்கரையில் ஆழமாக வளர்ந்த நாகரியம் கூலியா அறிவியல் விரல் நுனியில் என்று சொல்லி சிவதர்சினி ராகவன் தந்திருந்தார். தெங்காற்றாலியர் கலைவாணி மூணு ஒரு சிறப்பாக அந்த கவிதையை வாசித்திருந்தார். ஆண்டூர் அளந்து வைத்த அறிவியல் என்று சொல்லி ஒரு வசனம் இருந்தது. அதுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அடுத்த நேவிஸ் பிலிப்பவர் எங்கும் ஆய்வுகள் எதிலும் திகழ்கள் என்று சொல்லி நேவிஸ் பிலிப்பன் தந்திருந்தார். அடுத்த வசந்தா ஜெகதீசன் அகிலத்திலேயே அற்படுத்தும் ஆட்சி பொழியே அறிவியல் எதிலும் அறிவியல் ஊற்று என்றும் சிறப்பாக இன்றைய 13 அன்புறுகள் கவிதை படித்திருந்தார்கள். பாட்டெண்டில் நவலா சிவநாதன் சிறப்பாக வாசித்து தட்டி கொடுத்தார். சிறப்பான வாழ்த்துக்கள். இருவருக்கும் ரெண்டு மூன்று பேர் எழுதாமல் விட்டுட்டார்கள். அவர்களுக்கு நாங்களும் திரும்ப எழுதும்படியாக தூண்டுவோம் என்பதை குறிக்கொண்டு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையாக அற்புதமாக எல்லாரையும் இணைத்து பாராட்டி இருந்தீர்கள். வாழ்த்துக்களும் உள்ளது. வணக்கம் ஜெயமலர். வணக்கம் ஜெயமலர். வேறுங்கள் நானும் தொடக்கத்திலிருந்து எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு தட்ட கவில இருந்தும் ஒவ்வொரு வசனம் சொல்றேன். அது யார யாருன்னு நீங்களே அறிந்து கொள்ளுங்க. உள்ளங்கைக்குள் கணனி வேலை, விரல் நுனியில் பைத்தியமான கோட்டும் சூட்டும், அற்புதம் நிறைந்த இரகசிய அறிவியல் பெட்டகம், தட்டிவிட்டால் விந்தை உலகு வந்துவிடும் கைக்குள், கையடக்க கருவி விரல் நுனியில் விளையாடுகின்றன, எங்கிருந்தாலும் விரல் நுனியில் வீட்டையும் மனிதர்களையும் கண்காணிக்க, மண்ணிலும் விண்ணிலும் மதிப்பு மிக்க பொருட்கள் விற்பனை, மத நுட்பத்தால் கற்பனை, அச்சுறுத்தல் சவால்கள் பலமாக அறிவியல் வளர்கின்றன. வித்தகத்துள் ஆளும் விரல் நுனியில் அறிவியல், வித்தகத்தில் ஆளும் மொழியியல், அடிக்குள் துடிக்கும் விரல்கள், விரல் நுனியில் வித்தேரம் போடும் வேலை தளங்கள், உள்ளங்கை விரசலில் பொறி அள்ளித்தரும் எத்தனை வசதி, சுற்றும் உலகு இன்று சுட்டு விட்டல் நுனியில், உலகின் மையமே நடராஜரின் விரல் நுனியில், விஞ்ஞானத்துடன் விஞ்ஞானமும் கலந்து பின்னி புனைந்திருக்கின்றன, விரல் நுனியில் அறிவியல் அகிலத்திலேயே ஆட்படுத்தும். வித்தியாசமாக ஒவ்வொரு தலைப்புடையும் எல்லாமே எழுதலாம் போச்சு அவ்வளவு. இதுவே இன்றைய உங்களுடைய கவிதையாக நாங்கள் எடுத்துக்கொண்டுகிறோம். அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. நன்றி. ஏமலர் மிக மிக சிறப்பா இருந்தது. நீங்கள் அடுத்த தடவை மாத்தி மாத்தி போடுங்கோ, போட்டுட்டு கேளுங்கோ, யாரு எழுதுனா கேள்வி பதிலா கொண்டு. ஆமா, மாறிக்கொண்டு வா. மாறி எழுதியிருந்தா இப்ப இது எங்களுக்கு ஓரளவுக்கு நேரடியா நாங்கள் பெயர்களை பார்த்தபடியா தெரியுது. தாதா எழுதுனாண்டு அடுத்த தடவத்துக்கு நீங்கள் கடந்து மாறி மாறி சொன்னீங்களா நாங்கள் குழம்பிடுவோம். தாதா எழுதுனா தெரியாம இருக்கும். அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அவர்களும் தட்டி கொடுத்து எல்லாரையும் சக்தி சுனிசங்கர் வந்திருக்கிறார். சில உள்ள கவிதையோட நினைஞ்சாத தெரியும். நகுலா நகுலா இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில இருந்து உதவி புரிந்த வாணி மோகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நகுலா மன்னிப்புடன் சக்தி சுனிசங்கர் நினைஞ்சிருக்கிறார். கவிதையோட நினைஞ்சாத தெரியலையே. ஆம் சரி பாருங்களா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நகுலா சிவநாதன். என்னுடைய கவிதையை கேட்டு எனக்கு விமர்சனம் தந்து விட்டு செல்லுங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நகுலா இல்ல நிக்கிறா? ஓ பண்ணிட்ட படம் இருக்குது. ஓ படம் இருக்கு. நீங்கள் வாசியுங்கோ சச்சமயம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தவர். நன்றி. விரலின் நுனியில் அறிவியல். வியக்க வைக்கிறது அறிவியலும் வினாடி துளியில் அனுபவங்கள். வியக்க வைக்கிறது அறிவியலும் வினாடி துளியில் அனுபவங்கள்.
செயலும் நடக்குது செவ்வனேதான், செயலும் நடக்குது செவ்வனேதான், சேர்க்கை கூட குளோனிங்கில், சேர்க்கை கூட குளோனிங்கில், நயங்கள் அதிகம் என்றாலும் நட்டம் அங்கு முண்டன்றோ, நயங்கள் அதிகம் என்றாலும் நட்டம் அங்கு முண்டன்றோ, பயமும் கொண்ட பெற்றோர்கள் பருவ பிள்ளைகள் வாழ்வினிலே, பயமும் கொண்ட பெற்றோர்கள் பருவ பிள்ளைகள் வாழ்வினிலே. இது அரசீர் விருத்தம் சீர்வரையறை மாமா காய் மாமா காய். அடுத்த பாடல் அரசீர் விருத்தம். கண்ணில் தெரியும் காட்சிகளில் கணினி உலகம் வெல்கிறதே, கண்ணில் தெரியும் காட்சிகளில் கணினி உலகம் வெல்கிறதே, மண்ணில் வாழும் மனிதரெல்லாம் மயக்கம் கொள்ள வைக்கிறதே, மண்ணில் வாழும் மனிதரெல்லாம் மயக்கம் கொள்ள வைக்கிறதே, பெண்ணின் பெருமை தெரிகிறதே, பெண்ணின் பெருமை தெரிகிறதே, பெயரின் முன்னே பட்டங்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு விரலின் நுனியில் அறிவியலே, பெண்ணின் பெருமை தெரிகிறதே, பெயரின் முன்னே பட்டங்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு விரலின் நுனியில் அறிவியலே. நன்றி, என்னை இணைத்தமைக்கு நன்றி. அனைத்து கவி படிப்பாளர்களுக்கும் பாராட்டுகள் கூறி, தொகுப்பாளினிகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அங்க நகுலாசுரன் அவர்கள் வணக்கம். சென்று விட்டார் போல, சரி ஆசைப்பட்டீங்க. ஆனால் அவர் இல்லாதபடி இதால மற்றவர்கள் கேட்டவர்கள் ஒரு முறை தட்டி கொடுப்ப கூடாது. கடைசியில அப்ப நான் விட வச்சுட்டேன், இப்பதான் வந்தேன். அப்ப பொறுங்க, வாரன் வாரன் பொறுங்க. சரி சொல்ல, வாசிங்க பாப்பா. வியக்க வைக்குது அறிவியலும் வினாடி துளியின் அனுபவங்கள். நகுலா அவர்களே, இது அரசியல் விருத்தம் மாமா கா என்ற சீர்வரையறையில். வியக்க வைக்குது அறிவியலும் வினாடி துளியில் அனுபவங்கள், செயலும் நடக்குது செவ்வனேதான், செயற்கை கூட குளோனிங்கில், செயலும் நடக்குது செவ்வனேதான், செயற்கை கூட குளோனிங்கில், நயங்கள் அதிகம் என்றாலும் நட்டம் அங்கும் உண்டன்றோ, பயமும் கொண்ட பெற்றோர்கள் பருவ பிள்ளை வாழ்வினிலே, பயமும் கொண்ட பெற்றோர்கள் பருவ பிள்ளை வாழ்வினிலே. இரண்டாவது பாடம். கண்ணில் தெரியும் காட்சிகளில் கணினி உலகம் வெல்கிறதே, கண்ணில் தெரியும் காட்சிகளில் கணினி உலகம் வெல்கிறதே, மண்ணில் வாழும் மனிதரெல்லாம் மயக்கம் கொள்ள வைக்கிறதே, மண்ணில் வாழும் மனிதரெல்லாம் மயக்கம் கொள்ள வைக்கிறதே, பெண்ணின் பெருமை தெரிகிறதே, பெயரின் முன்னே பட்டங்கள், பெண்ணின் பெருமை தெரிகிறதே, பெயரின் முன்னே பட்டங்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு விரலின் நுனியில் அறிவியலே, விண்ணை முட்டும் அளவிற்கு விரலின் நுனியில் அறிவியலே. நன்றி. ஏன் நீங்கள் அந்த கவிதை நேரத்துக்கு முன்கூட்டியே நீங்கள் அனுப்புறீல, அல்லது வர்றீல, கஷ்டமா உங்களுக்கு? அல்லது இந்த போஸ்ட் பண்ண பாடுது இல்ல, எழுதினேன்னா அது என்னமோ தெரியல, அந்த கவிதை பகுதிய அமர்த்தி போட்டு நீங்கள் அதுல கவிதை பதிகிறதுக்கு கேப்பினம் தானே, ஒன்று பார்க்க மற்றது பதிய. அப்ப அந்த பதிகிறதுல நீங்கள் அமர்த்தணும், அந்த பாக்குறதுல அமர்த்தினா அதுக்குள்ள போகாது. நான் ரோபோ இல்ல, அதுக்கு நீங்க ஒரு கிளிக் பண்ணா சரி, நான் ரோபோ இல்லையாண்டு.
இருக்கும் சரி இப்ப நீங்க சொன்னது அந்த வியக்க வைக்கின்ற அறிவியல் முதலில வாழ்த்துக்கள் நீங்கள் அறுதி விருத்தம் அந்த மாமா காயில் எழுதியிருக்கிறீர்கள். அந்த வியக்க வைக்கிற அறிவியல் வந்து வினாடி துளியில் எங்களுக்கு அனுபவமாகத்தான் கிடைக்கின்றது. ஏனென்றா ஒரு திடீரென ஒரு வேலையை அது செய்து தரையக்கூட எங்களுக்கு ஆனந்தமா இருக்குது. டக்குன்னு முடிச்சிடுறோமே எவ்வளவு வேகமாக முடிக்கிறோம். இப்ப உதாரணமாக சைக்கிள் ஓடிக்கொண்டு நாங்க நிக்கல ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓடைக்க எனக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் காணும், 5 நிமிஷம் விட குறைவு ஒரு 4 நிமிஷம் காணும். ஆனால் அதே மோட்டார் போட்ட ஒரு இ-பைக்கா இருந்ததுண்டா அது எனக்கு 1 நிமிடத்திலேயே போகக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். அப்ப அங்க பாக்கேக்க வினாடி துளியிலேயே எங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒன்றாக பாக்குறோம். அதனால நீங்க வியக்க வைக்கும் அறிவியலும் வினாடி துளியில் அது அனுபவமாக வருகிறதை அழகாக சொல்லி இருக்கின்ற அதாவது இந்த அறிவியலோட பாக்கிக்க செயலும் நடக்கும், ஆனா செயற்கையாக உருவாக்கங்கள் நிறைய இருக்குது. இப்ப வெகான் சாப்பாடு தருது எப்படி எல்லாம் மாறுதுன்னு பாருங்க. அது மாதிரி குளோரின் இந்த முந்தையே அந்த குளோனிங் முறையில குழந்தையோட உருவாக்குறது எல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதுகள் எல்லாம் ஒரு அறிவியல் ஒரு நுட்பமாகவே வரக்கூடிய வாய்ப்பு வருகிறது. இப்பொழுது அணுமுட்டி எடுத்து அதை கருக்கட்ட வைக்கிறார்கள், அதனூடாக குழந்தை உருவாக்கப்படுறதை பார்க்கும் போது செயலும் நடக்கிறது இந்த அறிவியல்ல, அதே நேரம் செயற்கையான மாற்றங்களும் நடக்கிறது. நீங்கள் அழகாக சொன்னீங்க பயம் கொண்ட பின்னர் பருவமங்கையும் பயமே. இப்ப இப்ப வந்து பயங்களும் குறைஞ்சு விட்டது என்றால் இறப்பை பார்க்க எல்லோருக்கும் பயமாக ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு இறப்பு அப்படியே இருக்கேக்க அறிவியலோட அது தானாகவே கரண்டில எரிகிற இதுகளை பார்க்க அந்த ஒரு பயமோ இதுகளோ உங்களுக்கு அச்சு போற ஒரு உணர்வு கூட வருகிறது. அவர் அந்த பயம் கூட இல்லாத ஒரு தன்மையாக இன்னைக்கு அறிவியல் உங்களுக்கு வழிகாட்டுது. அடுத்தது கண்ணில தெரிகிற பல விதமான காட்சிகளை பார்க்கும் போது அது கணினி உலகத்தை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. ஏன்னா மணி கணக்கில எதை புதிதாக கண்டுபிடிக்கலாம் என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு உருவாகுது எல்லோருக்கும். ஏன்னா இப்ப எவ்வளவு தொழில்நுட்பம் வந்துடுது, நான் எப்படி வேகமாக செய்யக்கூடிய விடயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப ஒரு வயது போன ஒருவர் வந்து மறக்கிறார் என்ற குளிசைய போட இப்ப அதுக்கே ஒரு அப்பு கண்டுபிடிக்கிறார்கள். என்னென்றால் அதை மறக்காம அது மணி அடிக்கும் இந்த நேரம் நீங்க டேப்லெட் போடணும். அப்ப அறிவியல் நுட்பத்தை பார்க்க விரல் நுனியில வந்து விட்டதை பார்க்கின்றோம். அவைய மண்ணில வாழ்கின்ற இந்த மனிதனுக்கும் கண்ணில தெரிகிற காட்சிகளுக்கும் ஒரு கணினி உலகு விந்திய செய்து கொண்டுதான் இருக்கிறது. அவே எங்கள் பெண்களிலுமே ஒரு எத்தனையோ விதமான அறிவியலோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்க சொன்ன அந்த விண்ணமுட்டும் அறிவியல் வந்து இந்த விரைந்து வேகமாக செல்கிறதாலதான் மனிதன் இன்றைக்கு உலகமயமாக்கலிடம் முன்னுக்கு நிக்கிறான். எந்த இன்றைக்கு பாருங்கள் தொழில்நுட்பம் தெரியாட்டி அந்த டேட்டா ஒன்றுமே செல்லுபடி ஆகாது. அது அதை புதுப்பித்து கொண்டு இருக்க வேணுமென்றா அப்டேட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டாம். அறிவியலோட நாங்கள் வளர வேண்டும் என்பதை அழகாக காட்டி இருக்கிறது. ஆகவே நீங்கள் இறுதியாக சொன்னவரை மிகவும் சிறப்பாக இருந்தது. விண்ணமுட்டும் அந்த அறிவியல் வந்து வியந்து பார்க்கக்கூடிய நிலையில எங்கட கையில இருக்கின்றது. அதனால் விரல் நுனியில் அறிவியல் என்பது மறக்க முடியாத ஒன்றாக அழகாகவே நீங்கள் அந்த அரசியல் விருத்தத்தில் எழுதியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பாராட்டுகள். மிக்க நன்றி நகுலா அவர்களே. அருமையாக எல்லா வரிகளையும் உள்வாங்கி நீங்கள் நல்ல அழகாக தட்டி தந்தீங்க. உண்மையிலே உற்சாகமா இருக்கு. இன்னும் எழுத வேணும் என்று சொல்லி இன்னும் நிச்சயம் நிச்சயம் எழுதுங்கோ. நீங்கள் எழுதிய அருமையான கவிதைகளே நீங்கள் மற்றவையும் படிச்சு பாப்பினம் தானே, நீங்க அதுல பதியுங்க அடுத்த முறை அதை கேளுங்க. அது வேற ஓகே, பெரிய கஷ்டம் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஓடிக்கோங்க, திறவுங்கோ. அதுல கவிதைகள் பகுதியை திறவுங்கோ. அதுல கவிதை பதிகிறதுக்கு ரெண்டு இருக்கும், முதலாவது ரெண்டாவது. அந்த ரெண்டாவது அமர்த்தி நீங்கள் ரெண்டா உங்களோட பெயர், மற்றது கவிதை என்ற தரப்பு,
வந்து நிற்கும். அதை அதில் போட்டுட்டு வந்து ஓகே கண்டு கொடுத்தீங்கண்டா போடும். முந்தைய அனுப்பினா தானே அந்த முறை எனக்கு தெரியும். இப்ப என்னமோ ஒரு தடங்கள் வந்து குழப்பது பாப்போம். நான் அதை சீர்திருத்த பாக்குறேன். உதவி எடுக்க அதுவும் அறிவியலின் ஒரு நுனியில தானே இருக்கு. டக்குன்னு செய்யும் அது செய்யலாம். நன்றி 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 அம்மா நன்றி செல்வி வணக்கம். நன்றி நன்றி. நான் விட வருகிறேன் செல்வி. உங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்ன நான் சாப்பாடு பார்க்க வேணும். நன்றி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஒன்று ரெண்டு உங்களோட கேள்விகளுக்கு சொல்ல இருந்தா சொல்றேன். என்ன சாப்பிட போறேன். நன்றி வணக்கம். இது கேள்வி அல்ல கலகலப்பு. கலகலப்பு நேரம் அதுதான். நீங்க கேள்வி விடுறதோ என்ன நகைச்சுவை நகைச்சுவையல் மாதிரியன்னு சொல்லி சிரிக்கப்படும். எனக்கு நகைச்சுவைக்கு ஆப்போசிட் அதை சொல்றது. மக்கி வந்துட்டது. மக்கி தண்ணி வந்துட்டது. நல்ல தண்ணி இன்னும் வரையில. பெட்டியோரு கொண்டு என்ன தண்ணி வருது. முழுதும் மக்கி தண்ணி. எத்தனை அடி வட்டி தெரியா தெரியா. நாங்க கிட்ட போய் பாக்கேன். எங்கட வீட்டுக்கு கிட்ட இங்க ஏமனியில வெட்டுறார்கள். நீங்க நம்பாதீங்க. என்னுடைய வீட்டுக்கு இப்ப அண்மையில ஒரு நாலு மாதம் முதல் வெட்டினார்கள். சரியா 30 மீட்டர் போன உடனே நல்ல தண்ணியே வந்துட்டது. அதுக்கு அடுத்த நேரம் வந்து அவர் சொன்னார் 3 மணிக்கு காலந்தான் உடனடியா. ஆனா போய் பார்த்து அந்த தண்ணிய குடிச்சு பார்க்க என்ன டேஸ்டாக இருக்குது. கம்மம்மங்கோயில பாருங்க. அந்த பழைய கோயிலுக்கு முன்னால ஒரு குழாய் கிணறு இருக்குது. பேந்தூரு குணரே அங்க கம்மம்மங்கோயில இதுல கலாச்சார மண்டபத்துக்கு முன்னால ஒரு கிணறை வெட்டி விட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணருக்கு பக்கத்துல குழாய் கிணறும் இருக்குது. அதான் நீ பாக்கலாம். அதுல தெரியாதண்டவா பாக்கலாம். நாங்கள் இந்த முறை எங்கட வளவுக்குள் ஒன்று வெட்டினோம். 60 அடி வெட்டும் பொழுதுதான் தண்ணி வந்திருந்தது. நல்ல தண்ணி வந்திருந்தது. நிலத்தை பொறுத்தது 32 அடியில வந்தது. எங்கட திருப்பட்டிக்கு 4 மணிக்கு காலத்துக்கு கிட்ட சென்றது. அதே பக்கத்துல வெட்டினார்கள். 70 அடி கிட்ட வெட்டியும் தண்ணி வரையில பிறகு திரும்பி என்ன மொண்டு பிறகு செய்தார்கள். வேற ஒருவர் அந்த கிணத்துக்குள்ளேயே திரும்பி குழா கிணறு அடிச்சது. அந்த ஹவுஸ் மாஸ்டர் கண்டா தான் கேக்கிறேன். நான் போய் பார்த்தேன். 4 மணிக்கு காலத்தில் வெட்டி முடிச்சார்கள். வலு வேகமாக. ஆமாம். ஆனால் போன வருஷம் வந்து 65,000 வெட்டிய குழா கிணறு இந்த வருஷம் 85,000 ரூபா எடுத்தார்கள். நான் வெட்டினது இப்ப ஜனவரிக்கு வெட்டினால் 50,000 ரூபா முடிச்சது. நாங்கள் இந்த முறை 85,000 ரூபா கட்டியும். முதல் வந்து விடும் தண்ணி வலு சீக்கிரமாக. அதனாலதான் ஆணி ஆடியில் வெட்டுவார்கள். ஓ அப்படியா. ஆமா. டிசம்பர்களுக்கு வெட்டினா அந்த மழை தண்ணி போடும். அதுதான் வெட்டுவதில்ல. ஜனவரி அதுகள்ல வெட்டுவதில்ல. இப்பவும் 6 மாசம் 7 மாசம் தான் அதிகமாக வெட்டுவார்கள். அதிகமாக கிணறுகள் வெட்டுவார்கள். ஏனென்றால் அந்த தண்ணி வந்து ஊட்டுக்கு நல்லது. அல்லது வாணிக்கொரு விடயஞ்சொல்லா இருக்கிறேன். இந்த எனக்கும் கொஞ்ச நாள் அந்த இருமல் கொஞ்சம் அப்படி நின்றது. இப்ப எனக்கு சுகமா விட்டது. வாணி என்ன செய்யணும்டா அந்த தெரியா செய்து பாருங்கோ வெதருக்கு போறது. இந்த இரவு படுக்க போகும் முதல் கொஞ்சம் பாலும் நச்சீரமும் போட்டு
ஒரு ஒரு சொட்டு கையால நுள்ளின மாதிரி ஒரு மஞ்சளம் போட்டு குடிச்சு கொண்டு வாங்கோ அந்த இதுமே தானாகவே நிக்கும் அவள் வந்து நான் எனக்கு எனக்கு அப்படி நின்றது அப்படியே அவருக்கா செய்து பாருங்க எனக்கும் கொஞ்சம் நாள் கூட நின்றது இந்த முறை இருமல் அது இருமல் ரெண்டு சொல்றேக்க டாக்டர் ஒரு மருந்து தரையில அவர் சொன்னார் இது சொல்லுங்க இன்ஃபெக்ஷனும் இல்லை ஒன்றும் இல்லை மருந்து தர மாட்டேன் அப்ப எனக்கு இருந்துட்டு கணக்க கதைச்ச உடனே இருமும் வந்து உடனே தண்ணி குடிக்கணும் சூடா மாதிரி இருக்கிறாரு ஆனா இப்ப ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 8-9 நாளுக்குள்ள சுகமா வந்துட்டு நீங்க சீரம் போட்டு நான் மஞ்சள் போட்டு குடிக்கிறேன் ஊசிக்கு பிறகுதான் தொடரும் இல்ல அது இருக்குதான் அது முன்னாடி சரியா தான் இருக்கு அநேகமானவருக்கு வந்து போய் திரும்ப இருமல் வந்திருக்கு உணவுக்காக இப்ப சொல்லிட்டு போட்டேன் வைரஸ் புதுசு வந்திருக்கிறது நேற்று செய்தியில் பார்த்திருந்தேனாக்க முந்தைய நாள்ல இது 14 வயசு ஒரு பிள்ளை ஒன்று இந்தியாவில் இறந்துருக்கு புது இந்த பாக்டீரியா மாதிரி வந்துருந்து தெரியல என்ன மாதிரி என்ன வருதுன்றே தெரியுதில்லை என்ன நடக்குதுன்றும் தெரியுது தெரியல என்ன புதுசாலாம் வந்து சேருது ஒன்றும் செய்ய முடியாது இலங்கையிலும் ஒரு பாடசாலை மாணவி ஒருவர் திடீரென உயிரிழந்திருக்கிறார் அதுவும் போய் இப்ப செக் பண்ணினால் உள்ளுக்கு விசக்கிருமி மாதிரி ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் அதுவும் வயசு குறைஞ்ச பிள்ளை ஒன்று பின்பு நகுலா சிவநாயன் அவர்கள் எழுந்திருந்தார்கள் அவர்களுக்கும் மற்றும் கவிகள் எழுதிய எல்லோருக்குமே நன்றி வணக்கம் இந்த கதைக்கிற கேப்பில் சாப்பிட்டு